கிறிஸ்துக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலோ நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலோ அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கோ நான் நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, முதலாவதாக எங்கள் பெங்களூரில் இருக்கிற நிறைய சகோதர சகோதரருடைய அன்பு, அது மட்டுமேலே திருப்பத்தூரில் இருக்கிற நிறைய சகோதர சகோதரருடைய அன்புகள் உங்கள் மத்தியத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே இவ்விதமாக உங்கள் மத்தியத்தில் வந்து சிலவரோட தேவனுடைய வார்த்தைகளே பேசுறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபைக்காக ரொம்ப நன்றி உள்ளான இருக்கிறேன். அதனால கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் வந்துட்டு கடைசி காலம் இல்லைங்களா. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மக்கிட்ட இல்லைங்களா. அதனால எனக்கு டைம் இஸ் அட் ஹேண்ட் இல்லைங்களா. காலம் ரொம்ப சமீபமாக இருக்கும். அதனால இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த ஒரு விஷயங்கள் நடந்துன்னு இருக்கோ, ஆனாக்க பார்த்தா உலகத்தில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு என்னங்கோ ஒரு ஒரு வியாதி இல்லைங்களா, கண்ணிக்க தெரியாத ஒரு வைரஸ் உலகத்தே வந்துட்டு என்ன பண்ணுச்சு, ஒரு பாதிச்சு. அதனால வந்துட்டு மனுஷர்கள் வந்துட்டு பயந்து போயிட்டார். பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன பண்ணுன்ட்டு தெரியாமல் என்னங்கோ ரொம்ப ஒரு என்னங்கோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு கண்டிஷன்ல இருக்கார். அது மட்டுமேலே இதே ஒரு நேரத்துல இஸ்ரேல்ல என்னங்கோ ஒரு யுத்தத்தின் ஒரு சூழ்நிலைகள் என்னங்கோ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி என்னங்கோ அந்த மாதிரி வந்துச்சு இல்லைங்களா. ஹமாஸ் அந்த ஒரு குரூப் பண்ணி இஸ்ரேல் அட்டாக் பண்ணும் போதும் என்னங்கோ இஸ்ரேல் போயிட்டு அதுக்கு என்ன பண்ணாரோ ஒரு பதில் கொடுத்தாரு இல்லைங்களா. அப்போ வந்துட்டு யுத்தத்தின் சூழ்நிலை என்னப்பா மூன்றாவது உலக போர் இப்பவே ஆயிடுமா ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லைங்களா. அதனால தேவனுடைய மக்களா இருக்கிற நாங்க இப்போ இந்த நேரத்துல என்னதான் முக்கியமாக செய்யணும்னாக்கா, நாங்க எந்த ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய திட்டம் என்ன சொல்றதோ, இதுக்கப்புறமா என்னதான் எதிர்பார்க்கணும், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்னட்டு இவ்விதமாக இருக்கிற நிறைய ஒரு வார்த்தைகளை நிறைய ஒரு அர்த்தங்களை விட்டு தீர்க்க தரிசன வசனத்தின் மூலியமாக திறந்து கொள்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் பைபிள் என்ன சொல்றதுனாக்கா அந்த ஒரு கடைசி நாள்ல முக்கியமாக வந்துட்டு நீங்க தேவனுடைய தீர்க்க தரிசனத்துக்கு என்ன பண்ணுங்கோ ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்ட்டு வேதம் சொல்றது. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாங்க தெரிந்து கொண்ட ஒரு தீர்க்க தரிசனம் யோவேல் மூணாவது அதிகாரம். அதனால யோவேல் மூணாவது அதிகாரத்துல எது பத்தி பேசுறார், எந்த காலத்தை பத்தி பேசுறார், தேவனுடைய திட்டத்துல எந்த ஒரு விஷயங்களை பத்தி பேசுறான்ட்டு என்ன பண்ணலாம் நாங்க இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால தயவு செஞ்சு தமிழ்ல வாசிக்கிறவர் எனக்கு கொஞ்சம் ஒரு வார்த்தைகள் உதவி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக என்னுடைய தமிழ் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரு தமிழ் மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சில ஒரு அதிகமாக இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன பண்ணுங்க நீங்கள் பொறுத்துக்கொள்ளணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ யோவேல் மூணாவது அதிகாரம் ஒன்னாம் வசனம் படிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். யோவேல் மூணாவது அதிகாரம் ஒன்னாம் வசனம். யோவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம், இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும். பாத்தீங்களா, யோவேல்ல என்ன சொல்றனாக்கா அந்த இஸ்ரேலுடைய சிறப்பு இல்லைங்களா, கேப்டிவிட்டி இல்லைங்களா, அந்த ஒரு கேப்டிவிட்டி என்னங்கோ அந்த ரீகேதர் பண்ற ஒரு நாட்கள் சொல்ற தமிழ் என்ன வந்துச்சு அதோ சிஸ்டர் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க. அந்த வார்த்தை என்ன வந்துச்சு மூணாவது அதிகாரம் ஒன்னாம் வசனம், இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் சிறையிருப்பு இல்லைங்களா. அந்த சிறையிருப்பு வந்துட்டு திரும்பி தேவன் கேதர் பண்ற ஒரு நாட்கள்லேன்னு சொல்லுவார் இல்லைங்களா. அப்படி என்றால் இந்த ப்ராஃபஸி வந்துட்டு எந்த ஒரு காலத்துல ஃபுல்ஃபில் ஆகும்னு பார்த்தா த ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரேல் இல்லைங்களா. உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களிலே யூதர்களும் வந்து தம்முடைய நாட்டுக்கே சேர்த்துவார் பாத்தீங்களா. அந்த ஒரு டைம்ல இந்த ப்ராசஸ் என்ன ஆகுமா ஃபுல்ஃபில் ஆகும். இப்ப வந்துட்டு இது வந்துட்டு நம்ம கண் முன்னாடி நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. 1878 1878 இருந்தே இஸ்ரேல் நாட்டுக்கு அந்த யூதர்கள் வந்து திரும்பி கேதர் ஆகிறதுக்கு என்ன பண்ணாரிப்பா ஸ்டார்ட் பண்ண. அப்படி என்றால் இந்த ப்ராஃபஸி அந்த நேரத்துல ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஒரு இருக்கிற ப்ராஃபஸி இல்லைங்களா. சொல்லல தேவன் என்ன சொல்றார் ரெண்டாம் வசனத்துல, ரெண்டாம் வசனம் வாசிங்க சிஸ்டர். யோவேல் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்,
நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேலனும் என் சோதரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும். பாத்தீங்களா, என் ஜனத்தை என்ன பண்ணிருக்காரு இப்பது அவரு புறஜாத்திகளை சிதறிச்சு இல்லைங்களா. அதனால தேவன் என்ன சொல்றனாக்கா, என்னங்கோ நான் வந்துட்டு எல்லா என்னங்கோ ஜனங்கள் இருக்கிற எல்லாம் மக்கள் எங்க கூப்பிடுவேன்னாக்கா யோசபாத்தின் பள்ளத்தாக்கு கூப்பிடுவேன்னு சொல்வார் இல்லைங்களா. என்னங்கோ திரும்பி பிடிங்க சார், ரெண்டாவது வசனம். நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி பாத்தீங்களா, யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே என்னங்கோ சகல ஜாத்தியங்களை என்ன பண்றாரு இப்ப தேவனோ இப்ப கூப்பிடுறாரா. எதுக்கா கூப்பிடுறாருனாக்கா, என்னுடைய ஜனத்தை என்ன பண்ணிருக்காரோ சித்தரிச்சு போட்டிருக்கார். அதனால நான் என்ன பண்றேனாக்கா, என்னங்கோ சகல ஜாதி ஜனங்களை யோசபாத்தின் பள்ளத்தாக்கு கூப்பிடுறேன்னு சொல்றார். எதுக்கா கூப்பிடுறார், எந்த விஷயத்துக்காக கூப்பிட்டார் அப்படிங்க சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேலனும் என் சோதரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும். பாத்தீங்களா, என் தேசத்தை பங்கிட்டு கொள்றது நிமித்தம் நான் என்ன பண்றேன், யோசபாத்தின் பள்ளத்தாக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்படி என்ற புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, யூதர்கள் வந்துட்டு என்னங்கோ சிதறிச்சிட்டார் இல்லைங்களா. என்ன பண்ணிருக்காரு, அப்படியே ஒரு சீட்டு போட்டு இல்லைங்களா. அதனால தேவன் என்ன சொல்றனாக்கா, நான் யோசபாத்த பள்ளத்தை கூப்பிடுறேன்னு சொல்றேன் படிங்க சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணையமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். பாத்தீங்களா, ஆண் குழந்தைகளே வேஷித்தனமாக என்ன பண்ணிருக்காரு, இப்போ வேஷித்தனம் பண்றதுக்காக என்ன வித்து போட்டிருக்கார் இல்லைங்களா. பெண் குழந்தைகளே திராட்சை ரசத்துக்காக என்ன பண்ணிருக்காரு, இப்போ இல்லைங்களா வித்து போட்டிருக்கார். அதனாலே நான் என்ன பண்றேனாக்கா, யோசபாத்தின் பள்ளத்தாக்குல என்னது கூப்பிடுறேன் சொன்னார் வசனம் பண்ணிட்டு வழக்காடுறதுக்கு கரெக்டுங்களா சார், வழக்காடுறதுக்கு இல்லைங்களா. இல்லைங்களா, வழக்காடுறதுக்கு தான் என்ன பண்ற தேவன் இப்போ கூப்பிடுறாரு. ஏன்னா இது வழக்காடுறதுக்கான மீனிங்னா, வழக்காடுறதுனா மீனிங் டிஸ்கஸ் பண்றதுக்கு இல்லைங்களா. அவர் கூட என்னங்கோ வேண்டுதல் செய்யறதுக்கு, இங்கிலீஷ்ல என்ன வரும்னாக்கா, ஐ வில் கேதர் தெம் டு த வேலி ஆஃப் யோசபாத் டு ப்ளீட் பிஃபோர் தெம் சொல்றாரு. அப்படின்றா உலகத்துல இருக்கிற அத்தனை நாட்கள் ஜனங்களை வந்துட்டு யோசபாத்தின் பள்ளத்தாக்கு தேவன் கூப்பிட்றாரா, எதுக்குன்னு கேட்டா அவர்கிட்ட வேண்டுதல் செய்யறதுக்கு. எதுக்காக வேண்டுதல் செய்யணும் அந்த பார்த்தா, என்னுடைய ஜனங்களை வந்து அவர் என்ன பண்ணிருக்காரா, சீட்டு போட்டிருக்கார். எவ்வளோ கேவலமாக சீட்டு போட்டிருக்காருனாக்கா பார்த்தா, என்னங்கோ ஆண் குழந்தைய வந்துட்டு வயசுத்தனை பண்றதுக்கு என்னங்கோ சீட்டு போட்டிருக்கார். பெண் குழந்தைய வந்துட்டு திராட்சரத்துக்காக என்ன பண்ணிருக்காரா அப்படின்றல, யூதர்கள்னா வந்துட்டு புதரஜாதி ஜனங்கள் எவ்வளோ கேவலமாக பார்த்துருக்காரனாக்கா, என்னங்கோ ஒரு வேசித்தனை பண்ணுறதுக்காக ஒரு யூதனுடைய பையன் என்ன பண்ணியிருக்காரான், வித்தி போடுறதுக்கே என்னங்கோ அந்த நிலைமைக்கு போயிருக்காரா. யூதனுடைய ஒரு பெண்ணை வந்துட்டு திராட்சரசத்துக்காக குடிக்கிறதுக்காக மதுப்பானத்துக்காக என்ன பண்ணியிருக்காரா, வித்தி போட்டிருக்கா. இவ்வளோ கேவலமாக அவனை பார்த்துருக்கிறதுனால தேவன் என்ன சொல்கிறனாக்கா, எல்லாருந்தும் கூப்பிட்றோம் வாங்கோ யோசபாத் பள்ளத்தாக்கு வாங்கோ, நாங்கள் என்ன பண்ணலாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கிட்ட என்ன பண்ணுறேன் இப்போ வேண்டுதல் செய்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதனால் பாருங்கோ, யோசபாத் பள்ளத்தாக்கு தேவன் கூப்பிட்ற ஃபஸ்ட் ரீசன் என்னன்னா பார்த்தா, என்னங்கோ வழக்காடுறதுக்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே தேவன் அங்கே உக்காந்து புறஜாதி ஜனங்கள் இடத்துல யூதர்க்காக என்ன பண்ணுறார் இப்போ வேண்டுதல் செய்வாரா இல்லைங்களா. அதனால ஏனென்றால் அவ்வளோ என்ன பண்ணியிருக்காரா, யூதர்கள்னா சிட்டு போட்டு செதறிச்சிருக்கார் இல்லைங்களா. அதனால நம்ம நல்லா தெரியும் என்னங்கோ 1922 இல்லைங்களா, பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல என்னங்கோ யுனைடெட் நேஷன் பார்ட்டிஷன் பிளான்ல யூதர்கள் சில ஒரு நாட்டு என்ன பண்ணார் இப்போ கேட்டார், அவர் கேட்ட ஒரு லேண்டில் என்னங்கோ ஒரே ஒரு பர்சன்ட் லேண்ட் மொத்தம் யார் கொடுத்தாரானுக்க பார்த்தா, யூதருக்கு என்ன பண்ணிருக்காரோ அவர் கொடுத்திருக்காரு இல்லைங்களா. இந்த மீதியான 2% லேண்ட் யாருக்கு தான் கொடுத்தாருனாக்கா, அரப் தேசத்தார் கொடுத்தார். ஏன் அரப் தேசத்தார் கொடுத்தாரனுக்க பார்த்தா, அந்த டைம்ல 1914ல வந்துட்டு பார்க்கும் போது அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் பார்க்கறம பார்க்கும் போது இஸ்ரேலுக்கு இந்த லேண்ட் கொடுத்துருக்கோம், ஆனா அவர் கொடுக்கல. ஏன்றால் அந்த வேர்ல்டு வார் டைம்ல அந்த அரப் தேசத்துல
அந்த ஆயில் வெல்ஸ் என்னாச்சு டிஸ்கவர் ஆயிச்சு. ஆயில் வெல்ஸ் டிஸ்கவர் ஆகிறதுனால என்ன பண்ணாரு, நான் முக்கியமாக பார்க்கும் போதும் அந்த வேர்ல்ட் லீடர்ஸ் மேல இந்த அரப் தேசத்தார் ப்ரெஷர் போட்டதுனாலே அந்த லேண்ட் யாருக்கு கொடுத்துருக்காருனாக்கா அரப் தேசத்தாருக்கு. என்ன பண்ணாரோ அப்ப கொடுத்துட்டார் இல்லைங்களா, 1948 மே 14th அல்ல என்னங்க யூதோடைய நாடு ஏன்னா இங்க ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் காட் தன் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் வந்த அடுத்த நாள்ல என்ன பண்ணாருனாக்கா பக்கத்துல இருக்கிற எல்லா நாட்கள் அரப் தேசத்தார் வந்து யூதர்கள் அட்டாக் பண்ணி யூதர் நாசனம் பண்றதுக்கு என்ன பண்ணாரோ ஒரு டிசிஷன் எடுத்தாரு. யோசனை பண்ணுங்க, இன்னைக்கு சாயந்தரம் வரும் 6 மணிக்கு இண்டிபெண்டன்ஸ், நாளைக்கு காலையில 6 மணிக்குள்ள எல்லா சத்துருக்களும் வந்து அந்த புதுதான ஒரு ராஜ்யத்தை அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும். ஆனா யூதர்கள் அந்த யுத்தத்துல என்னட்டாரா ஜெயித்துட்டார் இல்லைங்களா. அடுத்தது வந்துட்டு 1967 சிக்ஸ் டே வார் என்னாச்சு நினைச்சு அப்ப கூட என்னங்கோ அந்த அந்த சிரியா, ஜோர்டான், லெபனான், ஈஜிப்ட் இவரெல்லாம் ஒற்றுமையாக வந்து யூதர்கள்லாம் மெடிட்டரேனியன் ரிசிக்கு தள்ளிடலாம் என்ன பண்ணாரோ திட்டத்தை போட்டார். ஆனா அது என்ன ஆகல, ஒர்க் அவுட் ஆகல. அதனாலே என்ன சொல்றார் யோவெல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க யூதர்கள் வந்துட்டு எனக்கு புற ஜாதி ஜனங்கள்ல என்ன பண்ணிருக்கீங்க சிதறிச்சிருக்கீங்க இல்லைங்களா. அதனால இப்ப கூட நீங்க பார்த்தா உலகத்துல நியூஸ் இல்லைங்களா, ஹமாஸ் என்ன பண்ணிருக்காரோ காசால இருந்து அட்டாக் பண்ணிருக்காரோ இல்லைங்களா. இங்க நீங்க இந்த இதுல பாக்கல பாருங்க ஸ்கிரீன்ல இல்லைங்களா, அது என்னங்க பட்டாசான பார்த்தா பட்டாஸ் கிட்டாஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லையா, அது ராக்கெட். என்னங்கோ காசால இருந்து என்ன பண்ணிருக்கானாக்கா 2000க்கும் மேலே ராக்கெட்கள் என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா, இஸ்ரேல் சிட்டிசன்ஸ் மேல என்ன பண்ணிருக்காரு இப்போ இப்போ லான்ச் பண்ணிருக்காரு. யோசனை பண்ணுங்க என்னங்கோ, ஏன் யூதர் மேலே ஜன்கள் இருக்கிற இடத்துல இப்படி லான்ச் பண்ண இப்படி இருக்கோ எவ்வளவு கஷ்டமா இருக்கோ இல்லைங்களா இல்லைங்களா. ஆனா இஸ்ரேல் இருக்கிற ஐரன் டோம் இல்லைங்களா, இந்த ராக்கெட் இன்டர்செப்டர் மூலியமாக அந்த ராக்கெட் என்ன பண்ற அப்படியே டெமாலிஜ் பண்ற. இதுக்கு சரியான ஒரு பதில் இஸ்ரேல் ஜன்கள் என்ன பண்ணிருக்காரு போயிட்டு அந்த காசால என்னங்கோ நீங்க அட்டாக் பண்ணாரோ அதன் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு. இதுக்காக என்னங்கோ உலகத்துல நிறைய ஒரு என்னங்கோ ஒரு டிபேட்டு, இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாரு இப்படி போயிட்டு அந்த சின்ன ஒரு இருக்கிற ஒரு காசன் என்ன பண்ணிட்டாரோ நாசனம் பண்ணிட்டாரு இல்லைங்களா. அதனால இவ்வளவு கேவலமாக என்னங்கோ புறஜாதி ஜனங்கள் யாருன்னா பார்த்திருக்காரா என்னங்கோ யூதர் தான் பார்த்திருக்கார். அதனாலே தேவன் என்ன சொல்றார் திரும்பி வாசிங்கிஸ்டர் யோவெல் 3வது அதிகாரம் 3வது வசனம் படிங்கிஸ்டர். அவர்கள் என் ஜனத்தின் பேர்ல என்ன போட்டிருக்காரு இப்போ சீட்டு போட்டிருக்கார் இல்லைங்களா. யார்னா பிக்கப் பண்ணலாம், யார்னா நாஸ்தா பண்ணலாம் என்ன பண்ணிருக்காரு இப்போ என்னுடைய ஜனத்துக்காக சீட்டு போட்டிருக்கார். குழந்தைகளை வேசி பணையமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களுடைய வழக்காடுவேன். பாத்தீங்களா என்னங்கோ ஆண் குழந்தைகளே வேசித்தனைக்காக பணையங்க கொடுத்திருக்காரா இல்லைங்களா. அப்புறமா என்னங்கோ பெண் குழந்தைகளே என்ன பண்ணிருக்காரா திராட்சரசத்துக்காக கிரயமாக என்ன பண்ணிருக்காரு இப்போ இப்ப கொடுத்திருக்காரா இல்லைங்களா. ஏன் என்றால் என்னங்கோ அவ்வளவு யூதர்கள் நான் பார்த்தா இவருக்கு என்னங்கோ அவ்வளவு வயத்தளிச்சு என்னங்க ஒரு பயங்கரமான ஒரு வெறி. ஏனென்றால் பார்த்தா இன்னைக்கு யூதருடைய நாட்டை பார்த்தா உலகத்துல ரொம்ப என்னங்கோ டெவலப்டு நேஷன் எதுன்னு பார்த்தா யூதருடைய நாட் இஸ்ரேல். ஏனென்றால் இஸ்ரேல வந்துட்டு என்னங்கோ ஒரு சயின்ஸ் எடுத்துக்கோங்கோ இல்லைங்களா, நீங்க அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்கோ எந்த ஃபீல்டு எடுத்துக்கோங்கோ இல்லைங்களா, சயின்டிஸ்ட் எடுத்து எல்லாருடைய ஃபீல்டு எனக்கு ரொம்ப மாஸ்டர் மைண்ட் இன்னைக்கு ரொம்ப டெவலப்பா இருக்கிற ஒரே ஒரு ராஜ்யம் எதுன்னு பார்த்தா யூதியுடைய ராஜ்யம். பாருங்க இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி என்ன கண்டுபிடிச்சிருக்காருனாக்கா ஸ்னிஃப் ஃபோன் யூனிட்டி. ஒரு பாய் ஒரு வாயில ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சா உங்களுக்கு உங்களுக்கு வயிற்குள்ள என்னென்ன ஒரு வைரஸ் இருக்கோ அதை லைவாக எனக்கு ரியல் டைம்ல அது என்ன பண்ணுமா அப்படியே கமிக்குமா இல்லைங்களா. இன்னைக்கு கூட பாருங்கோ இப்போ நம்ம இந்தியாவில கொரோனா டெஸ்ட் பண்ணிருக்காரு இல்லைங்களா. அந்த கொரோனா டெஸ்ட் பண்றதுக்கு என்னங்கோ அந்த ஒரு இதெல்லாம் எடுப்பாரு, எடுத்துட்டு அது ரிசல்ட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் பண்றாருனாக்கா என்னங்கோ ஒரு அட்லீஸ்ட் 15 to 20 minutes இல்லைனாக்கா ஒரு 3 நாள் இந்த 2 டெஸ்ட் இருக்கோ. ஆனா இஸ்ரேலுடைய டெக்னாலஜி எப்படி இருக்குனாக்கா ரியல் டைம்ல இங்க அப்படியே என்னங்கோ ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி இந்த டிவைஸ் வச்சிருக்கும் போதும் அங்கே காட்டிடுமா உங்களுக்குள்ள வைரஸ் எங்கே இருக்கும்னுட்டு இல்லைங்களா. அது மட்டுமேல இந்த ஒரு டிவைஸ் மூலியமாக கேன்சர் செல்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கும் அந்த எந்த ஸ்டேஜ்ல இருக்க கூட என்னங்கோ
அது கிளியராக அதோ காமிக்குமா அது மொத்த மேலே என்னங்க ரீவாக்னிட்டி ஒரு எலக்ட்ரானிக் ஒரு கேட்ஜெட் என்ன பண்ணிக்கிறாரோ அவர் கண்டுபிடிச்சிருக்கார் என்னப்பா இது கேட்ஜெட் இதனுடைய பெனிஃபிட் என்னன்னா ஒரு மனுஷனுடைய ஸ்பைனல் கார்டு போயிச்சுனாக்கா நிற்க முடியாதோ அதில் நடக்க கூட முடியாதோ ஆனா இந்த டிவைஸ் போட்டா ஒரு மனுஷன் என்ன பண்ணலாமா நடக்கலாம் அட்லீஸ்ட் அந்த வீல் சேர் விட்டு என்ன பண்ணலாம் வரும் வரும் நிதானமாக என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட்ல நடக்கலாம் இல்லைங்களா நமக்கு எதனா ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுனாக்கா டாக்டர் இன்னைக்கு என்ன போடுவாருனாக்கா ஸ்டென்ட் இல்லைங்களா இப்போ ஸ்டென்ட் எல்லாம் எப்படி இருக்குதுனாக்கா ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் அதெல்லாம் பெண்ட் பண்ண முடியாது அவ்வளோ பயங்கரமான என்னங்க ஸ்டென்ட் இல்லைங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காருனாக்கா ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்டென்ட் என்ன பண்ணிருக்காரு இப்போ கண்டுபிடிச்சிருக்காரு இல்லைங்களா அப்படி என்றால் அந்த அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணும் போதோ என்னங்க ஸ்டென்ட் போடும் போதோ அந்த நரங்கள் எல்லாம் கட் பண்றதே தேவையில்லை அப்போ எப்படி இருக்குமோ அப்படியே என்னங்கோ ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்டென்ட் என்ன பண்ணலாமா இங்க போடலாமா இஸ்ரேலுடைய பத்தி நமக்கு நல்லா தெரியும் அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்க சூப்பரான டெவலப்ட் நேஷன் எதுனாக்கா இஸ்ரேல் வறண்ட நிலத்துல என்னங்க ஒரு ஒரு தண்ணி இல்லாத இடத்துல போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு சூப்பராக டெவலப் பண்ணிருக்காரு இல்லைங்களா அதனால இந்த சிவேஜ் வாட்டர் இருக்க பாத்தீங்களா அந்த ஒரு தண்ணி என்னங்க ரீசைக்கிள் பண்ணி அது அக்ரிகல்ச்சருக்கு அப்புறமா ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு என்ன பண்ணிருக்காரு இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்காரு இல்லைங்களா அந்த வறண்ட நிலத்துல யோசனை பண்ணுங்க ஒரு டைரி ஃபார்ம் இது டெவலப் பண்ணி அதிகமான ஒரு லெவல்ல ஒரு அந்த பால் என்ன பண்ணிருக்காரு இப்போ இன்னைக்கு இது டெவலப் பண்ணிருக்காரு இல்லைங்களா அது மத்திய மேல டெக்னாலஜி இல்லைங்களா அந்த ஒரு என்னங்கோ இன்வென்ஷன்ஸ்ல கூட என்னங்கோ ரொம்ப டெவலப் ஆன ஒரு ராஜ்யம் எதுன்னு பார்த்தா அந்த யூதோடைய நாடு இல்லைங்களா இஸ்ரேல என்ன கண்டுபிடிச்சிருக்காரு இன்னைக்கு பார்த்தா ஒரு வாட்டர் ஜென்ரேட்டர் என்னப்பா இந்த வாட்டர் ஜென்ரேட்டர்னாக்கா ஒரே காத்துல தண்ணி என்ன பண்ணுமா இதுவா இது டெவலப் பண்ணுமா இல்லைங்களா அந்த அந்த டிவைஸ் ஆன் பண்ணிட்டா எனக்கு ஒன்றும் தேவையில்லை கரண்ட் தான் போதும் அந்த காத்துல அப்படியே அந்த காத்துல வந்து அப்படியே என்னங்கோ தண்ணி மாதிரி என்ன பண்ணு பண்ணுமா மாத்தி கொடுக்குமா யோசனை பண்ணுங்க இதனாலே உலகத்துல இருக்க எவ்வளோ தண்ணியுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம் எவ்வளோ ஆப்பிரிக்கால இருக்க ஜனங்களுக்கு அந்த குஜராத்ல ராஜஸ்தான்ல நிறைய ஒரு வறண்ட இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா இந்த ஒரு டெக்னாலஜி எங்க இருக்குதுனாக்கா இஸ்ரேல்ல இருக்கோ இல்லைங்களா அது மட்டும் மேல இன்னைக்கு என்னங்கோ இஸ்ரேல்ல வெஹிக்கிள்ஸ்களுக்கு பண்ணிட்டு ஒரு டிவைஸ் ஃபிட் பண்றார் மொபைல் ஐ என்டி அப்படி என்றால் என்னங்கோ அன்மேண்ட் என்னங்கோ வெஹிக்கிள் அப்படி என்றால் வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவரே தேவையில்லை டிவைஸ் போட்டா அந்த டிவைஸ் வண்டி தானாக என்னங்கோ பண்ணுமா அது அப்படியே தானே வண்டி ஓட்டி அப்படியே என்னங்கோ போயின்னு அந்த நேரத்துல எந்த ரோட்ல எந்த ஒரு என்னங்க ஒரு நபர் நடுவே வருவார் அப்போ திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக என்னங்கோ அந்த வண்டி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பிரேக் பண்ணி அதே ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும் எந்த இடத்துல ரைட் எடுக்கணும் எப்படி எந்த லெவல்ல ஸ்பீட்ல போகணும் என்னங்கோ எந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி போகணும்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த என்னங்கோ அந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுமா யோசனை பண்ணுங்கோ இப்படி இருந்தா நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வரப்போகிற நாட்கள்ல என்னங்கோ டிரைவர்களுக்கு வேலையே இருக்குதுல்ல இல்லைங்களா ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ கம்மியாக யோசனை பண்ணுங்க இன்னைக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் என்ன ஓத்துறீங்களா என்னங்கோ தூங்கி இருக்கிறதுனால அந்த இந்த டிவைஸ் போட்டா என்னங்கோ ஒரு கார்ல உக்காந்து நம்மளோட டெஸ்டினேஷன் டைப் பண்ணி போட்டா போதும் இல்லைங்களா தூங்கிட்டா ஆராமாக என்னங்கோ வண்டி அப்படியே நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு போயிடும் இல்லைங்களா இந்த ஒரு டெக்னாலஜி எங்க இருக்குதுனாக்கா இஸ்ரேல்ல இல்லைங்களா இன்னைக்கு யாருக்குன்னா எதனா ஒரு பயங்கரமான ஒரு என்னங்க ஒரு வியாதி வந்துச்சுனாக்கா டாக்டர் என்ன சொல்றாரோ சிடி ஸ்கேன் எடுங்கோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்கோ இல்லைங்களா அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு ஓ எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லாம் என்ன பண்ணுவார் அப்போ பாக்குறாரு ஆனா இஸ்ரேல்ல ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு என்னங்கோ ஏஆர் ஹெட்செட்னிட்டி அந்த டிவைஸ் ஒரு போட்டு மனுஷனுடைய எந்த ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கும்ட்டு ரியல் டைம்ல என்ன பண்ணுமா பார்க்கலாம் பார்த்துட்டு அது மொத்த கூடியது அப்பவே என்ன பண்ணலாம் ஆப்ரேஷனா பண்ணலாம் எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு எதுவுமே கட்டில பண்றதுக்கு ஒன்றும் தேவையில்லை லேப்ரோஸ்கோபி மூலியமாக ரோபோட்டிக் சர்ஜரி மூலியமாக கரெக்டாக எந்த இடத்துக்கு ப்ராப்ளம் இருக்குதோ அதே இடத்துல கரெக்டாக எனக்கு பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணலாமா அப்போ போயிட்டு அந்த ஒரு என்னங்கோ ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம் இது பாருங்க இது எங்கெல்லாம் எங்கே இருக்குதுனாக்கா என்னங்கோ நம்ம இஸ்ரேல்ல இன்னைக்கு உலகத்துல கொரோனா இல்லாத இருக்கிற ஒரே ஒரு தேசம் எந்த இதுன்னு பார்த்தா என்னங்கோ இஸ்ரேல் இன்னைக்கு இஸ்ரேல் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கோ தெரியுங்களா இஸ்ரேல்ல எவ்ரிபடி ஆர் வேக்சினேட்டட்
ஏன்னா அவங்க கொரோனாவுடைய கேஸே இல்லை. அதனால ஒரே ஒரு நாடு இன்னைக்கு மாஸ்க் இல்லாமல் தைரியமாக வெளியில போகலான்னு சொல்லியிருக்கிற ஒரே ஒரு நாடு எதுன்னு தெரியுங்களா? அதான் யூதுடைய நாடு இல்லைங்களா? இந்த ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணிருக்குதுனாக்கா, பக்கத்துல இருக்கிற எல்லாம் அரப் தேசத்தார் இல்ல என்ன இல்ல இல்ல அரப் தேசத்தார்கிட்ட நிறைய என்ன இருக்கோ, சரக்கு இருக்கோ, என்ன சரக்கு இருக்கோ, ஆயில் இருக்கோ, பெட்ரோல் இருக்கோ இல்லைங்களா, கோல்டு இருக்கோ. ஆனா என்ன இல்ல, இந்த ஒரு லைஃப் சேவிங் டெக்னாலஜி யார்கிட்ட இல்லையே, இப்போ அரப் தேசத்தாருக்கு இல்ல. எதனால பார்க்கும் போது இது பார்த்தா அவருக்கு எப்படி இருக்குதுனாக்கா, பயங்கரமான என்னங்கோ ஒரு வயிற்றுலச்சி, பயங்கரமான ஒரு என்னங்கோ ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கோபத்தை உண்டாக்குற என்னங்கோ ஒரு ஒரு சுச்சுவேஷன் இல்லைங்களா? அதனால பார்க்கும் போது என்னங்கோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எதனா ஒரு ஆயிடுச்சுனாக்கா, இன்னைக்கு உலகத்துல என்ன ஆகுதுமானாக்கா, என்னங்கோ ஒரு சில ஒரு ப்ரொசஸ்களாவோ இப்ப யோசனை பண்ணுங்கோ, எதுவுமே இல்லாத ஒரு நாடு திடீர்னு வளரி ரொம்ப பயங்கரமான லெவலுக்கு போயிடுச்சுனாக்கா, எல்லா தேசத்தாருடைய பார்வை அந்த தேசத்து மேலே போயிடும். அப்ப என்ன ஆகும்னாக்கா, அந்த தேசத்து மேலே இவருக்கு என்ன வருதுனாக்கா, ஒரு என்னங்க ஒரு பகை இல்லைங்களா, ஒரு என்னங்க ஒரு எனிமிட்டி வரும் இல்லைங்களா, ஒரு என்னங்க பயங்கரமான ஒரு என்னங்கோ என்ன சொல்றாரு, ஜெலசி, அந்த ஒரு என்னங்க ஒரு நேச்சர் வரும் இல்லைங்களா. அப்போ இருக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, முதலாவது வந்துட்டு என்னங்கோ ஒரு கோல்டு வார் ஆகும். கோல்டு வார என்னங்கோ அவருக்குள்ளவே என்னங்கோ இந்த எல்லா தேசத்தார் அந்த ஒரு நாடு டெவலப் பண்ண ஒரு நாடு பார்த்தா என்னங்கோ பயங்கரமான ஒரு கோல்டு வார். கோல்டு வார்னாக்கா என்னங்கோ ஒரு மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு வெறி இருக்கும். நான் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்காத ஒரு கேரக்டர் இருக்கும். ஆனா முன்னாடி உக்காந்து போதும் ரொம்ப நல்லபடி பேசுவார், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லைங்களா. அதனால ஏன் இப்படி பண்ணுவாருனாக்கா, அந்த நாடுடைய டெவலப்மெண்ட் என்னங்கோ அப்படியே ஃப்ரீயாக வாங்கிடலாம் இல்லைங்களா. அந்த ஒரு நாடுடைய டெவலப்மெண்ட்டோ எப்படியானா நமக்கு எடுத்துக்கொள்ளணும் அந்த பெனிஃபிட் என்னிட்டு பார்க்கறதுக்காக இந்த உலகத்துல என்னங்கோ பொதுவாக இது நடக்கும். எப்போ அந்த டெவலப்மெண்ட் அடியோ பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் வருது இல்லையோ, அப்போ அடுத்தது என்ன பண்ணுவார்னாக்கா, வேர்ல்ட் லீடர்ஸ் பண்ணிட்டு ஜென்ரலாக ப்ரெஷர் போடுவார். எப்படிப்பட்ட ப்ரெஷர் போடுவார், எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ் இல்லைங்களா, பயங்கரமான ப்ரெஷர் போட்டு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் எல்லாம் பேன் பண்ணுவார். இல்லைனாக்கா டாக்ஸ் என்ன பண்ணுவாரோ ஜாஸ்தி பண்ணுவார். இல்லைனாக்கா வீசா எல்லாம் கேன்சல் பண்ணிட்டுறாரு. இது கூட ஒர்க் அவுட் ஆகலைனாக்கா அடுத்தது பண்றது என்ன தெரியுங்களா, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இல்லைங்களா. அப்படி என்றால் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வைரஸ் மூலியமாக என்ன பண்றது, இப்போ அட்டாக் பண்றது. பொதுவாக இவ்வளவு நாட்கள் என்ன இருந்ததுனாக்கா கம்ப்யூட்டர் வைரஸ் மூலியமாக தான் என்ன பண்ணிட்டு இருந்தார், அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். இப்பதான் என்ன ஆயிடுச்சு, இப்போ மனுஷனுக்கு கூட வைரஸ் அனுப்புறதுக்கு என்ன பண்ணிட்டார், இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ இன்னைக்கு மேல என்ன பண்ணும், மனுஷன் வந்துட்டு ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு புது புது ஆன்டி வைரஸ் என்ன பண்ணும் போட்டுட்டே போகணும். அடுத்தது இது எல்லாம் எப்போ ஒர்க் ஆகுது இல்லையோ, கடைசியில யூஸ் பண்ற ஒரு வெப்பன் எது தெரியுங்களா, மிலிட்ரி அண்ட் ஆர்மி இல்லைங்களா. இப்படி எதனா ஆயிருக்குதா உலகத்து இந்த மாதிரி, என்ன பதில் இதெல்லாம் சொல்றதுக்கு, இதை புதுசாக இருக்கும். ஆமா இந்த மாதிரி ஆயிருக்கும். இந்த மாதிரி அமெரிக்கா சைனாக்கு என்ன பண்ணிருக்காரு, இப்போ பண்ணிருக்காரு இல்லைங்களா. அதனால பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமெரிக்காக்கும் சைனாக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் கோல்டு வார். அப்படின்னா இந்த ஒரு ரஷ்யா சைனா ஈரான் இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு பக்கமாக இருக்கும். ஆனா இதுக்கு டெட் ஆப்போசிட்டாக யாரும் இருக்குதுனாக்கா அமெரிக்கா. அதனால பாருங்க, அமெரிக்கா என்ன பண்ணாரோ சைனா மேல ரொம்ப என்னங்கோ ஒரு மாதிரி ஒரு கோல்டு வார் சுச்சுவேஷன் இல்லைங்களா. அந்த கோல்டு வார் சுச்சுவேஷன்ல என்னங்கோ ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாரோ நல்லபடி பேசுறாரோ, அந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி வார் சுச்சுவேஷன் இல்லைங்களா. அதனால எப்போ ஒரு பேச்சுவார்த்தையில இது சொல்யூஷன் வருது இல்லையோ, அடுத்தது என்ன பண்ணாருனாக்கா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் என்ன பண்ணார், இப்போ போட்டார். யார் மேலே, அமெரிக்கா சைனா மேலே என்ன போட்டாரோ, எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ். சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கா டோட்டலாக என்ன பண்ணிட்டாரோ, பேன் பண்ணிட்டாரோ. இம்போர்ட்டும் இல்லை எக்ஸ்போர்ட்டும் இல்லை இல்லைங்களா. அதனால என்னங்கோ சைனாக்கு ரொம்ப பயங்கரமான லாஸ். யோசனை பண்ணுங்கோ, அமெரிக்காவில் இருக்கிற அதிகமாக இருக்கிற ஒரு டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கிருந்து சப்ளை ஆயிருந்ததுனாக்கா சைனாலேருந்து. யோசனை பண்ணுங்கோ, பயங்கரமான லெவலில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ யோசனை பண்ணுங்கோ, அந்த சைனாவுடைய அந்த பொருளாதாரம் எவ்வளோ கீழே போச்சு. அதனால சைனா என்ன யூஸ் பண்ணாருனாக்கா, அடுத்தது யூஸ் பண்ணுறது என்ன தெரியுங்களா, அதான் பயாலஜிக்கல் வெப்பன். இந்த கொரோனா இந்த கோவிட் எல்லாம் வந்துட்டு
இட் இஸ் எ மேன் மேட் வைரஸ் அது என்னங்கோ அதோ லேபரேட்டரியில் உருவாக்குன என்னங்க ஒரு ஒரு வைரஸ் இல்லைங்களா யோசனை பண்ணுங்கோ இப்போ யுத்தம் ஆடுறதே தேவையில்லை ஒரு சின்ன வைரஸ் ஒரு மனிதனுக்குள்ளே விட்டு இப்போ அப்படியே அப்படி எல்லா உலகத்திலே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி பண்ணிட்டானாக்கா எப்படி இருக்கோ இல்லைங்களா உலகத்தில் இருக்க பெரிய பெரிய நாடுடைய எக்கானமி என்னாச்சு நீங்க கம்ப்ளீட் கொலாப்ஸ் இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுது இல்லைனாக்கா அடிஷன் நெக்ஸ்ட் கடைசியில் இருக்கிற ஒரு ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுங்களா அப்பா யுத்தத்துக்கு தான் போவார் அதனால நீங்க பாருங்க சைனா இந்த மாதிரி பண்ணிச்சிங்களா அடுத்தது என்ன பண்ணிட்டாருனாக்கா நம்ம இந்தியாவுடைய பார்டர்ல லடாக் இல்லைங்களா அந்த ஹிமாலயா அந்த சைனாவுடைய பார்டர்ல என்ன பண்ணாருனாக்கா அந்த ஆர்மியில வந்து என்ன பண்ணாரு கொஞ்சம் இடத்தை பிடிச்சி அங்கே தம்முடைய ஆர்மி கேம்ப் எல்லாம் போட்டார் இது தேவையா ஒன்றும் தேவையில்லை யோசிச்சப்படுங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு மனுஷனும் இல்லை ஒரு மிருகமும் இல்லை யாரும் வாழ முடியாத ஒரு இடம் இல்லைங்களா அதில் வந்துட்டு சில இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்கோ இது நம்முடைய பார்டரில் போயிட்டு என்ன பண்ணாரா நம்முடைய ஆர்மி அவருடைய ஆர்மி என்ன பண்ண சும்மா தேவையில்லாத போயிட்டு சண்டை பண்ணார் இல்லைங்களா அதுக்கு எவ்வளோ செலவுகள் இல்லைங்களா எதுக்காக எதுக்காகனாக்கா அதுதான் சொல்கிறார் என்னங்கோ அந்த ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதும் என்னங்கோ எல்லாருமே என்ன பண்ணுறது இப்போ யுத்தத்துக்கே இழுத்துற ஒரு நிலைமை அதனாலே தேவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா யோவேல் மூணாம் அதிகாரத்துல என்ன சொன்னாரோ யூத்துடைய சிறப்போ அது இருக்கலங்க கேப்டிவிட்டி ரீகேதர் பண்ற நாட்கள்ல நான் சகல ஜாதி ஜனங்கள்ல யோசபாத்தின் பள்ளத்தாக்கி கூப்பிடுவேன் எதுக்காக கூப்பிடுவேன்னு பார்த்தா அவருக்கு இடத்துல வேண்டுதல் செய்யறதுக்காக என்னுடைய நாட்டுக்காக நான் வேண்டுதல் செய்யறேன் ரிக்வெஸ்ட் செய்யறேன் இல்லைங்களா எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படி என்னென்ன ஜனங்கள் அவருக்கு வேண்டுதல் சரி நானும் பேசுறக்க கூப்பிடுறேன்னு சொன்னா இவர் என்ன பண்ணிருக்காரா யூதர்கள் ரொம்ப கேவலமாக பார்த்துருக்காரா இல்லைங்களா என்ன பண்ணிருக்காரு அப்படியே அவருக்கு என்ன பண்ணிருக்காரு இப்போ எவ்வளோனாக்கா என்னங்க திராட்சை ரசத்துக்காக இல்லைங்களா கிரயமா கொடுத்திருக்காரு இல்லைங்களா அதனால பணியாகி வச்சிருக்காரு அதனால தேவன் என்ன சொல்றார் யோவேல் மூணாதிகாரம் நாலாம் வசனம் வாசிங்க சிஸ்டர் யோவேல் 3rd chapter 4th verse யோவேல் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் தீருவே சீதோனே பலிஸ்தியாவின் சகல எல்லைகளே உங்களுக்கும் எனக்கும் என்ன உங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லீங்களா தீருவே சீதோனே பலிஸ்தியா இருக்கிற சகலோட நாட்களே எனக்கும் உனக்கும் என்ன இல்லீங்களா எதுக்காகப்பா இந்த வம்பு எனக்கு உனக்கு என்ன என்ன ப்ராப்ளம் இருக்கோ உங்களுக்கு நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேனா எதுக்காக நீங்க வரீங்கோ அதனால எப்படி அப்படியே இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன் பாத்தீங்களா நீங்க இப்படி சரி கட்டுறது என்ன இல்லைங்களா அதனால நான் என்ன செய்வேனாக்கா நீங்க என்ன சரி கட்டுறீங்களோ அது உங்க தலைமையில என்ன பண்ற இப்போ வர பண்ணுவேன் இல்லைங்களா அப்படி என்றால் யூர் எவ்வளோ கேவலமாக யூதர்னு பார்த்துருக்குறோம் தேவன் என்ன சொல்றனாக்கா எனக்கு அதே மாதிரி உங்களுக்கு நான் பண்ணுவேன் சொல்லிட்டாரு இல்லைங்களா அப்போ அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனம் சார் யோவேல் மூன்றாம் அதிகாரம் 5 முதல் நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பமும் உச்சிதவுமான என் பொருள்களை உங்கள் கோவில்களே கொண்டு போய் யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவருடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள் பாத்தீங்களா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க யூதர்கள் போயிட்டு கிரேக்கரிடத்துல என்ன பண்ணிருக்கீங்க நீங்க விற்று போட்டிருக்கீங்களே இல்லைங்களா எவ்வளவு கேவலமாக சொன்னாருங்களா திராட்சரசத்துக்காக வேசித்தனம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கீங்க நீங்க எவ்வளவு கேவலமாக என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இவ்வளவு சீப்பாக நீங்க யூதனை பார்த்துருக்கீங்க அதனால உங்களுக்கு தலைமையிலே உரப்பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா அப்ப யாரு இந்த இந்த சீதோனியர் இல்லைங்களா யார் இந்த தூர் அண்ணன் பார்த்தா பைபிளில் பார்க்கும் போதும் என்னங்க இந்த தூர் அண்ணன் பார்த்தா இட் வாஸ் ஏ ஆர்டிஃபிஷியலி மேன் மேட் சிட்டி இல்லைங்களா மனுஷனாலே உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அது தண்ணீர் மேலே இருந்த ஒரு என்னங்க ஒரு நகரம் அந்த காலத்துல ரொம்ப ஒரு கமர்ஷியல் ஹெட் எதுன்னு பார்த்தா இந்த ஒரு தூருடைய நாடு இல்லைங்களா அதனால நீங்க வேணுமென்ன வசனம் எழுதுக்கோங்க எசேக்கியேல் 27 அப்புறம் மூணாம் வசனம் அப்புறம் நாலாம் வசனத்துல வரும் அது மட்டுமே இல்லை அந்த ஒரு ஆமோஸ் 1 9 வசனத்துல கூட என்ன வருதுனாக்கா ஒரு என்னங்க ஒரு ஸ்லேவ் ட்ரேட் பண்ற ஒரு ஒரு நகரம் எதுன்னு பார்த்தா அந்த ஒரு தூருடைய நகரம் அப்போ இந்த சிதோனியர் யார் அண்ணா பார்த்தா எசபேல்
அவருடைய ராஜ எசபெல் எங்க இருந்து வந்தாருனாக்கா இந்த ஜிடோனுடைய ராஜாவுடைய மகள் யாரனாக்கா பார்த்தா இந்த எசபெல் எசபெல்னா நமக்கு நல்லா தெரியும் யார யாருக்கு இன்னைக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கு அந்த கிறிஸ்டியன்டமுக்கு ஒப்பிட்டு பேசுறோம் இல்லைங்களா அப்படி என்றால் இது யார் பத்தி பேசுறா இந்த தூர பிரம ஜிடோனியர் என்றால் யாரன்னா பார்த்தா இன்னைக்கு உலகத்தின் எல்லா பொருளாதாரங்களே கண்ட்ரோல் பண்ணிருக்கிற ரெண்டு நபர்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபுல் காமர்ஸ் இன்னைக்கு உலகத்துல கண்ட்ரோல் பண்ற ரெண்டு நபர்கள் யாரனாக்கா கிறிஸ்டியன்டம் அடுத்ததோ இந்த அரப் தேசத்தார் நமக்கு நல்லா தெரியும் இந்த கிறிஸ்டியன்டம் யாரனாக்க பார்த்தா இந்த அமெரிக்கா கிரேட் பிரிட்டனோ இல்லைங்களா இந்த ரஷ்யா இந்த சைனா இவரு தான் என்னங்க அந்த கிறிஸ்டியன்டம் இல்லைங்களா கிறிஸ்த ராஜ்யங்கள் இவரு தான் இல்லைங்களா அது மட்டுமே இந்த மீடியா யாருனாக்கா இந்த ஃபியூல் இந்த ஒரு குரூட் ஆயில் இந்த கோல்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாருனாக்கா அடுத்தது பார்த்தா இந்த அரப் தேசத்தார் இந்த ரெண்டு தேசத்தார்களுக்கு தான் தேவன் என்ன கொடுப்பாருங்க வார்னிங் இல்லைங்களா எனக்கும் உனக்கும் என்ன நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அது உங்க தலைமை என்ன பண்ற இப்போ வர பண்ணுவேன் இல்லைங்களா அதனால எப்படி யோவேல் மூணாவது இருக்கணும் ஒன்பதாம் வசனம் தேவன் என்ன சொல்றார் யோவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதை புறச்சாதிகளுக்குள்ளே கூறுங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் யுத்தத்துக்கு நீங்க கூப்பிட்டுங்கள் இல்லைங்களா புறஜாதிகளுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க நீங்க டிக்ளேர் பண்ணுங்க இல்லைங்களா என்னங்கோ பராக்கிரமசாலிகளே யுத்தத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க நீங்க கூப்பிட்டுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா சக்கல ஜாதி ஜனங்களை என்ன பண்ணுங்க நீங்க யுத்தத்துக்கு நீங்க கூப்பிட்டுங்கன்னு சொல்றாரு ஏ ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னார் தேவனா கூப்பிட்டுங்கோ இங்க கூப்பிட்டுங்க யோசபாத்தின் பள்ளத்தக்கு கூப்பிட்டுங்கோ நான் அவள் கூட என்ன பண்றேன் வழக்காடுவேன் ரிக்வெஸ்ட் பண்றேன் பிளீட் பண்றேன்னு சொன்னாரு ஆனா தேவன் பேசினா தேவன் ரிக்வெஸ்ட் பண்ண கேட்பாருங்களா இல்லையே அதனால தேவன் என்ன சொல்றார் இப்போ யுத்தத்துக்கே கூப்பிட்டுங்கன்னு சொல்றார் இல்லைங்களா சக்கல ஜாதி ஜனங்களே என்னங்கோ உலகத்துல இருக்கிற எல்லா நாட்கள் ஜனங்கள் வந்துட்டு தேவனே இப்போ எதுக்காக கூப்பிட்டார் இப்போ யுத்தத்துக்கே கூப்பிட்றார் இல்லைங்களா எப்படி கூப்பிட்றார் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் படிங்க சிஸ்டரா யோவேல் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலிருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள் கர்த்தாவே நீரும் அங்கே உங்களுடைய பராக்கிரமசாலிகளை இறங்கு பண்ணுவீராக தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப ஃபாஸ்டா படிச்சீங்க அடுத்த வாட்டி தயசினி கொஞ்சம் நிதானமா படிங்க சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் மண்விட்டிகளே நீங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க பட்டயங்களாங்க நீங்க என்ன பண்ணுங்க நீங்க மாத்துங்க இல்லைங்களா பத்தாம் வசனம் கொஞ்சம் நிதானமா படிங்க சிஸ்டர் உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் பாத்தீங்களா அடியுங்கள் இல்லைங்களா அறிவாள்களே என்ன பண்ணுங்க நீங்க ஈட்டுகளாக என்ன பண்ணுங்க நீங்க அடியுங்கள் நாங்க வேதத்துல இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வசனம் நாங்க படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா எங்க படிச்சிருக்கிறோம் யாருக்கா தெரியுங்களா இதே மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ஒரு வசனம் இல்லைங்களா என்னங்க உங்களுடைய ஈட்டிகளே என்னங்க நீங்க என்ன பண்ணுங்க அறிவாள்களாக இல்லைங்களா பட்டயங்களை என்ன பண்ணுங்க நீங்க மண்விட்டிகளாக நீங்க பண்ணுங்கன்ட்டு நாங்க எதனோ வசனம் படிச்சிருக்கோமா யாருக்கா தெரியுங்களா இல்லைங்களா ஏசாயா ரெண்டாவது அதிகாரம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல என்ன பண்ண போகிறாரா மனுஷன் வந்துட்டு என்னங்கோ எல்லா ஆம்சோ ஆம்னிஷன் வந்துட்டு எதுக்காக கன்வெர்ட் பண்றாருனாக்கா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறாரா அந்த வசனம் இங்க ஆப்போசிட்ல என்ன பண்ணிக்கிறீங்க கொடுத்துருக்காரு தேவன் என்ன சொல்றாரு எல்லா பராக்கிரமசாலிகளையும் நீங்க எழுப்புங்கோ யுத்தத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க நீங்க கூப்பிட்டுங்க எப்படி கூப்பிடுங்கனாக்கா மண்விட்டிகளே பட்டயங்களாகவும் இல்லைங்களா அறிவாள்களே ஈட்டுகளாக என்ன பண்ணுங்க நீங்க அறியுங்கள் இல்லைங்களா அதனால தேவன் என்ன சொல்றனாக்கா யுத்தத்துக்கு எப்படிதான் தேவன் என்ன பண்றான் இப்போ இப்போ கூப்பிட்டுறா எப்படிங்க இப்ப பதினோரா வசனம் லெவன்த் வர்ஸ் சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலிருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள் பாத்தீங்களா சகல ஜாதிகளே நீங்க ஏகமாய் வந்து என்ன பண்ணுங்க நீங்க கூடுங்கள் இல்லைங்களா அட் அ டைம் இல்லைங்களா சகல ஜாதிகளே எல்லா ஜாதி ஜனங்களும் என்ன பண்ற தேவன் இப்போ ஏக மாய்க்கு என்ன பண்ணா தெரியுங்களா ஒரே வாட்டி கூப்பிடுற அதனால நீ உலகத்துல பாருங்க எப்படி இருக்கும் சூழ்நிலைனாக்கா பயங்கரமான ஒரு பொருளாதாரத்தோடைய விழிச்சி நாங்க என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம் பயங்கரமான இன்ஃபிளேஷன் எக்கனாமியா கிடையாது இன்னைக்கு
இல்லைங்களா அதனால என்னங்க ஃபுல் டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் த ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு உலகத்தில் என்ன பண்ணாங்க பார்க்கலாம் இல்லைங்க அதுக்கு மட்டுமில்லை கொரோனா ஒருனாலே நிறைய பேருக்கு என்ன இல்லை வேலை இல்லை சாப்பாடு இல்லை என்னங்கோ ஒரு சேலரி இல்லை 100% சேலரி கூட நிறைய பேருக்கு என்னங்க இப்போ இல்லை ஏன்டா ரொம்ப பிஸ்னஸ்ல என்னாச்சு அப்படியே ஷட் டவுன் ஆயிடுச்சு இந்த ஒரு நேரத்தில் பெட்ரோலுடைய ப்ரைஸ் டீசலுடைய ப்ரைஸ் எப்படி போயிருக்கோ ஆ வானத்துக்கு ஏறி இருக்கோ இல்லைங்களா யோசனை பண்ணுங்க இந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய இந்தியாவுடைய ருப்பி காசுக்கு என்ன இல்லை தெரியுங்களா மதிப்பே இல்லை இல்லைங்களா இன்னைக்கு 100 ரூபாய் வச்சுட்டு ஒரு மனுஷன் என்ன வாங்க முடியும் சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லைங்களா நம்முடைய நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு ஃப்ரீயாக மருந்து கூட கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை ஒரு ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லைங்களா நிறைய பேருக்கு என்ன இல்லை ஒரு பெட் இல்லை ஆக்சிஜன் இல்லை நிறைய ஒரு என்னங்கோ ஒரு பாதிப்பு நாங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைய ஒரு 2-3 மாசத்துல நிறைய பார்த்துருக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த ஒரு சூழ்நிலையில மனுஷனுக்கே எதுவுமே இல்லை நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒரு ஜனங்களுக்கே எதுவுமே இல்லைனாக்கா நம்முடைய ஒரு என்னங்கோ முக்கியமான ஒரு தலைவர்கள் எல்லாம் எப்படி டிசிஷன் எடுத்திருக்காருனாக்கா என்னங்கோ என்ன வாங்கியிருக்காரோ ராஃபேல்ஸ் ஏர்கிராஃப்ட் ஜெட் ஃபைட்டர் வாங்கியிருக்காரோ இல்லைங்களா 36 பிளேன் வாங்கியிருக்காரோ எவ்வளோ தெரியுங்களா ஒரு செலவு 60,000 கோடி யோசனை பண்ணுங்க ஒரு ஜெட் ஃபைட்டரோட வேல்யூ எவ்வளோனாக்கா 1,600 கோடி இந்த மாதிரி 36 பிளேன் என்ன பண்ணியிருக்காரு வாங்கியிருக்காரு எதுக்காக எதுக்கு தேவை யோசனை பண்ணி இப்போ மனிதன் வாழ்றதே ரொம்ப கஷ்டம்னாக்கா யுத்தத்துக்கு போருக்க போக முடியுமா இல்லைங்களா அதுதான் அந்த யோவல்ல சொல்றாரு என்ன சொல்றார் நீங்க என்ன பண்ணுங்க போயிட்டு என்னங்க மண்விட்டிகளே பட்டைகளாகும் இல்லைங்களா அறிவாள்களே ஈட்டிகளுக்கு என்ன பண்ணுங்க நீங்க ஆ மாத்துங்கள் இல்லைங்களா அதுதான் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லைங்களா அப்படின்றால் இந்த ப்ராஃபஸ் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி ஃபுல்ஃபில் ஆகிறது நாங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு அதிகமாக மனுஷன் எதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறனாக்கா என்னங்கோ மனுஷர்களுக்கு கிடையாதோ இல்லைங்களா சாப்பாடுக்கே கிடையாதோ எதுக்காக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்க தெரியுங்களா யுத்தத்துக்காக யோசனை பண்ணுங்கோ அந்த டெல்லியோடைய பார்டர்ல 6 மாசத்துலேருந்து என்னங்கோ விவசாயம் செய்கிற ஒரு நபர்களை வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறார் அதுக்கு என்னங்கோ காதே கொடுக்கல யோசனை பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு எவ்வளோ வரும் எனக்கு பாதிப்பு இல்லைங்களா பெட்ரோல் ப்ரைசஸோ இல்லைங்களா வேலை இல்லை நிறைய பேருக்கு என்ன இல்லை சாப்பாடு இல்லை வீடு இல்லை வாடகை கட்ட முடியாதோ எவ்வளோ பேர் என்னங்கோ வெக்கேட் பண்ணி எங்கே போயிட்டாரு கிராமத்துக்கு போயிட்டாரோ இல்லைங்களா அப்படியே அது என்ன இருக்குமோ சாப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படியே வாழலான்ட்டு இல்லைங்களா நிறைய பேருக்கு என்னங்கோ ரொம்ப பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை அதனாலே எப்போ யுத்தம் ஆகுவோமோ எப்போ யுத்தத்தின் ஒரு சூழ்நிலை வருமோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா உலகத்துல அதிகமாக டாக்ஸ் போடுறதுனாலே அந்த மனுஷன் மேல அதிகமாக பேர்டன் வரும் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வரும் மனுஷன் எவ்வளோ ஒரு ப்ரெஷர் தாங்க முடியும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் ஒரு லிமிட் தாண்டதுக்கு அப்புறமா அந்த மனுஷன் ரொம்ப கோவத்துல ரியாக்ட் பண்றதுக்கு என்னங்க ஒரு சான்சஸ் வரும் இன் அடுத்த ஒரு சில ஒரு நாட்கள்ல இதாக போறோம் இல்லைங்களா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ரியாக்ட் ஆகி அந்த இருக்கிற ஒரு என்னங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு என்னங்கோ ஒரு அரசாள்கள் மேலே பொலிட்டிஷியன்ஸ் விருதமாக எனக்கு ரியாக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்போதான் ரிவோல்ட்டோ ஸ்ட்ரைக்கோ அனார்கி எல்லாம் என்னங்கோ வரும் இல்லைங்களா இது நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வர பாருங்க இல்லைங்களா என்னங்கோ இப்போ ஒரு 2 மாசத்துல என்ன இல்லை ஆ பெட் இல்லை ஆக்சிஜன் இல்லைன்ட்டு எவ்வளோ ஒரு ஜனங்களை கத்துனாரோ இல்லைங்களா எல்லா சோசியல் மீடியால என்ன பண்ணாரோ எல்லா பொலிட்டிஷியன்ஸ்க்கு திட்டுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா இந்த ஃபியூச்சர் வரப்போகிற நாட்கள்ல மனுஷனுக்கு வேலையில சாப்பாடு இல்லை காசு இல்லைன்னாக்கா என்ன பண்ணுவா சொல்ற போயிட்டு யார்கிட்ட கேட்கறாரு இவரு கிட்ட தான் கேட்பாரு அப்போ ஒண்ணு கொடுக்க முடியலனாக்கா சீதா எங்க போவாரோ கேபிட்டல் இல்லைங்களா நம்மளோட பார்லிமெண்ட்டுக்கே ஜனங்களும் முற்றுக்க போடுவார் அதான் இருக்கிற சூழ்நிலை அனார்கி அதனால தேவன் என்ன சொல்றார் என்னங்கோ எல்லா பராக்கிரமசாலிகளே இங்க கூப்பிட்டுங்கோ யுத்தத்துக்கே கூப்பிட்டுங்கோ அப்படிங்க இப்போ 11:12 யோவேல் 3 அதிகாரம் 11:12 சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலிருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள் பாத்தீங்களா சகல ஜாதிகளே நீங்க ஏகமாய் வந்து நீங்க கூடுங்கள் கர்த்தாவே நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக பாத்தீங்களா நீங்க அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளே இறங்க பண்ணுவீராக இல்லைங்களா அப்படின்றால் யாருன்னு கூப்பிடுறாரு தேவன் இப்போ சகல ஜாதி ஜனங்களே அதுல பவர்ஃபுல் நேஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற எல்லா நபர்களும் வந்துட்டு தேவன் கூப்பிடுறாரா அப்புறம் மாஸ்டர்
ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவர்களாக இல்லைங்களா? எழும்பி அப்படின்னு என்னங்கோ தூங்கி நிற்கிற எல்லா நபர்களே, எல்லா பராக்கிரமசாலிகளே, தேவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கார்? இப்போ ஸ்லோவாக எழுப்பினீர்க்கார் இல்லைங்களா? அதனால பாருங்கோ எந்தெந்த ராஜ்யம் ரொம்ப சைலண்டாக இருந்ததோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் பயங்கரமான ஒரு லெவல்ல என்னங்கோ எல்லா ராஜ்யத்துல என்னங்கோ ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லா ராஜ்யத்துல என்னங்கோ ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தின் ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? நாங்கள் கண் முன்னாடி நிறைய இது ஆரம்பிச்ச பார்க்கலாம் இல்லைங்களா? அதனால எல்லா ராஜ்யங்களே தேவன் என்ன பண்ணிருக்காரு இப்போ இன்னைக்கு எழுப்பினேற்கார். எது மூலியமாக இல்லைங்களா? டெக்னாலஜி மூலியமாக, அறிவு, அறிவை கொண்டு வந்திருக்கிறதுனாலே எல்லா மனுஷரும் இன்னைக்கு எல்லா ஜாதி ஜனங்கள் இல்லைங்களா, எல்லா ராஜ்யங்கள் எங்க வந்திருக்காரா? எழுப்பினிருக்கார் தேவன். எங்க கூப்பிடுறதுக்காக? யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு இல்லைங்களா? என்ன சொல்றாங்க? நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, கரெக்டுங்களா சிஸ்டர் இல்லைங்களா? நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்குக்கு என்ன பண்ணுங்க நீங்க வரப்பண்ணுவேன் சொல்லிட்டார் இல்லைங்களா? எதுக்கு படிங்க 12 வசனம், ஜோவேல் 3:12. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக, சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயத்திற்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பாத்தீங்களா? முதலாவது வாட்டி இதே பள்ளத்தாக்கு என்ன பண்ணாரு? இப்ப தேவன் கூப்பிட்டாரு, அங்க என்ன வந்துச்சுனாக்கா நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்குன்னு வந்துச்சு இல்லைங்களா? ஆனா இதே ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணிருக்கிறோம் 3வது வசனத்துல, சாரி 2வது வசனத்துல என்ன பண்ணிருக்காருப்பா? யோசபாத்தின் பள்ளத்தாக்கம் கூப்பிட்டுருக்காரா? இதே ஒரு வார்த்தை தான் இங்க என்ன கூப்பிட்டுருக்காரா? நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு. ஏன்றால் முதலாவது வாட்டி இதே பள்ளத்தாக்கு தேவன் என்ன பண்ணாரோ எல்லா ஜாதி ஜனங்களையும் கூப்பிட்டாரோ, எதுக்காக? தம்முடைய நாட்டுக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு. ஆனா கேட்டாரா? கேட்கல சரிங்களா? என்ன பண்ணிருக்க? வித்து போட்டிருக்காரு. அதனால தேவன் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க வித்து போட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுங்க? வாருங்கள், நீங்க வாருங்கள், வளக்கடலாம்னு சொன்னாரோ வார்த்தரோ வரல இல்லைங்களா? இப்போ தேவன் என்ன சொல்றாரா? எல்லாம் கேதர் பண்ணுங்க, யுத்தத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கேதர் பண்ணுங்க இல்லைங்களா? நியாய தீர்ப்பின் பள்ளத்தை கூப்பிட்டு வாருங்கள், சகல ஜாதி ஜனங்களுக்கு யோசபாத்தின் பள்ளத்தை கூப்பிட்டு வாருங்கள், அங்கே நான் வீட்டிருப்பேன், என்ன செய்வேன்? அப்பதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, இது என்ன, இது யோசபாத்தின் பள்ளத்தாக்கம் இல்லைங்களா? அப்படின்றால இஸ்ரேல்ல யோசபாத்தின்ட்டு அந்த ஒரு பள்ளத்தாக்கு இருந்துதா அண்ணா பார்த்தா? இல்லை, அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்குன்ட்டு இஸ்ரேல எங்குமே கிடையாது. ஆனா யோசபாத் இருக்கார், நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். யோசபாத் ஒரு ராஜா என்னன்னு இருந்தார். அதனால இது எந்த ஒரு சூழ்நிலை பத்தி பேசுறார் நாங்க என்ன பண்ணிப்போம் பார்க்கணும். யோசபாத் பத்தி நம்ம நல்லா தெரியும். யோசபாத் இருக்கும் போது யோசபாத்தோட காலத்துல 3 முக்கியமான யுத்தங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த எல்லா யுத்தங்களும் வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு வார் தான் என்னங்கோ ஒரு அடையாளம். தேவனுடைய சித்தம் இருந்தால் எப்போனா ஒரு தேவனுடைய ஒரு கிருபை தான் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது வந்துட்டு யோசபாத் காலத்தில் நடந்தன யுத்தம் எது தெரியுங்களா? அஹாப் அப்புறமா யோசபாத் ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு என்ன பண்ணுவாரோ போவார். அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசி யாரோ இருக்காங்களா என்று கேட்கும் போதும் எல்லா ஒரு பொய் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்வாருனாக்கா, நீங்கள் யுத்தத்துக்கு போங்கோ, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் போங்கோ, தேவன் உங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கொடுப்பாரன்னு சொல்லுவார். ஆனா மீகாயாஹு அவரு என்ன சொல்வாருனாக்கா, நீங்க போனா திரும்பி வரமாட்டீங்கோ என்று சொல்வார் இல்லைங்களா? அந்த ஒரு என்னங்க அவர் வார்த்தைகள் கேட்டு பயந்தி அஹாப் அப்புறமா யோசபாத் தம்முடைய ட்ரெஸ்களை என்ன பண்ணுவார், அப்படியே யுத்தத்துக்கு போற ஒரு என்னங்கோ அந்த ஒரு போருடைய ட்ரெஸ் மாத்திட்டுறாரு. ஆனா கூட அஹாப் தான் இந்த யுத்தத்துல என்ன வர சாகுறார் இல்லைங்களா? அடுத்தது என்னங்கோ மொஹாப் இல்லைங்களா? இவர் வந்துட்டு என்னங்கோ யோசபாத் காலத்துல என்னங்க யுத்தத்துக்கு வருவார் இல்லைங்களா? அப்போ அஹாபுடைய மகன் இல்லைங்களா அவரும் அப்புறமா யோசபாத் சேர்ந்து யுத்தத்துக்கு போவார் பார்த்தீங்களா? அது 2வது யுத்தம். 3வது யுத்தம் எதுனாக்கா பார்த்தா யோசபாத் இருக்கும் போதும் 3 ராஜாக்கள் என்னங்கோ சேர்ந்து யோசபாத் மேலே யுத்தத்துக்கு வருவார். அதுதான் நமக்கு எங்கே கொடுத்துருக்கானாக்கா 2:4:20 நமக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதனால இந்த ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா 2:4:20 1வது வசனம் 2வது வசனத்தை பார்க்கும் போது என்னங்கோ அமோன் மொஹாப் அப்புறமா சீர் பருவத்தார் வந்துட்டு இந்த 3 ராஜாக்கள் ஒரே வாட்டி என்னங்கோ
யோசபாத் மேல யுத்தத்துக்கு வருவார். இது யோசபாத்துக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு பார்த்தா என்னங்க இவரெல்லாம் அப்படியே அந்த டெட் சீல தாண்டி என்னங்க அந்த எருசலேம் கிட்டே இருக்கிற என்கெடி ஒரு என்னங்க ஒரு இடத்துல வந்து யுத்தத்துக்கே ரெடி ஆயிடுறார். யோசபாத்துக்கு இந்த நியூஸ் வர பாருங்க. அப்போ யோசபாத் என்ன பண்ணுவார் தெரியுங்களா பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் செய்கிற வேலை என்ன தெரியுங்களா, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவார். படிங்கோ ஒன்று நாளாகமம் 20 அதிகாரத்துல 1 அப்புறமா 2 வசனம். 2 நாளாகமம் 20 அதிகாரம் 1 வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஓகே, 2 வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை இருக்கிற சீரியாவில் இருந்து வந்திருக்கிறார்கள், இதோ அவர்கள் என்கேதி ஆகிய ஆசோசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். பாத்தீங்களா, அப்போ என்ன பண்றாரு, இந்த நியூஸ் வந்து யாருக்கு சொல்வாருனாக்கா யோசபாத் சொல்வார். யோசபாத்துக்கு சொல்லிட்டு உடனே யோசபாத் ஷாக் ஆயிடுறாரு. அவர் செய்யற முதல் வேலை என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் என்னங்கோ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவார். படிங்கோ எனக்கோ 3 வசனம் 4 வசனம் மிஸ்டர். 2 நாளாகமம் 20 அதிகாரம் 3 முதல். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வங்கும் உபவாசத்தை கூறுவிட்டான். பாத்தீங்களா, ஒருமுகமாக இல்லைங்களா, யாருந்தான் பார்த்தாரா, யார நோக்கி தேடினாரா, தேவனை நோக்கி தேடி எனக்கோ எல்லா ஜனங்கள் உபவாசம் செஞ்சு தேவன் இடத்துல ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்ணார், இப்போ ஸ்டார்ட் பண்ணார். பாத்தீங்களா, யோசபாத் செய்யற ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுங்களா, ரொம்ப பயந்துட்டார். பயந்துட்டு என்ன செய்வார் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் யாரை நோக்கி பாக்குறார், தேவனை நோக்கி பாக்குறார் இல்லைங்களா. அடுத்தது என்ன செய்வார் சிஸ்டர், படிங்க சிஸ்டர். அப்படியே அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். பாத்தீங்களா, எல்லாரும் கர்த்தரே தேட வந்தார்கள். அப்புறம் 5 வசனம் சிஸ்டர். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று. பாத்தீங்களா, அப்போ எல்லா ஜனங்கள் எங்க கேதர் ஆகுறாங்கக்கா, தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்றாரு, இப்போ கேதர் ஆகுறாரு ஆலயத்துல. யோசபாத் தேவன இடத்துல என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார் படிங்க சிஸ்டர், 12 வசனம் 13 வசனம் சிஸ்டர். 2 நாளாகமும் 20 அதிகாரம் 12 முதல். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். பாத்தீங்களா, இவரு முன்னாடி நிக்கிறதுக்கே நமக்கு என்ன இல்ல, பலன் இல்லை தேவனே. இவருக்கு விருத்தமாக எப்படி யுத்தம் செய்யணும் நமக்கே தெரியவில்லை, அதனால தேவனே நம்ம கண்கள் உண்மை நோக்கி பார்த்து நிற்கிறதே தேவனே ஜெபம் பண்ணும் போதோ கர்த்தருடைய ஆவி என்னங்கோ ஒரு ஆசாரியர் மேல வர போறாங்க. அந்த ஆசாரியர் மூலியமாக தேவன் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார், 14 வசனத்துல 17 வசனம் வாசிங்க. அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எலியேலின் மகனான பெனேயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பாத்தீங்களா என்ன சொல்றாரு, பயப்படாமல் இருங்கள். அந்த ஏராளமான ஒரு என்னங்க ஒரு கூட்டத்தை நீங்க பார்த்த பயப்படாமல் இருங்கள், என்றால் இந்த யுத்தம் உங்களுக்கு கிடையாது. யாருக்கு இந்த யுத்தமா, தேவனுடைய யுத்தம்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. God shall fight for you இல்லைங்களா. Stay still and see the salvation of God சொல்வார் இல்லைங்களா. அவர் சொல்லிட்டு என்ன தெரியுங்களா, தேவனே போவார் யுத்தத்துக்கே, நீங்க ஒன்னும் செய்யாதீங்கோ, நீங்க பாருங்க சொல்ற புரியுங்க சிஸ்டர். அப்படியே 16-17 சிஸ்டர். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும்
மேட்டு வெளியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். பாத்தீங்களா, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, யுத்தத்துக்கு அந்த பள்ளத்தாக்கு நீங்க போங்க இல்லைங்களா. தேவன் உங்களுக்காக என்ன பண்ண வரிப்போ ஃபைட் பண்ணுவாரு. யோசபாத்துக்கு சொல்வார் பாத்தீங்களா, அடுத்த நாள் யோசபாத் என்ன பண்ணுவா தெரியுங்களா, தேவனுடைய வரத்தை பிரகாரமாக யுத்தத்துக்கு என்னங்க யோசபாத்து போவார். ஆனா இந்த ஸ்பெஷாலிட்டி என்னாக்கா, யோசபாத் யுத்தத்துக்கு போற ஒரு நேரத்துல முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் தான் போவார்னாக்கா, அந்த சங்கீதக்காரர்கள் இல்லைங்களா. தேவனுக்கு துதித்து ஸ்தோத்திரத்தை பாடி அப்படியே யுத்தத்துக்கு என்ன பண்ணுவா தெரியுங்களா, யோசபாத்தோ அவருடைய சைன்யங்கள் எல்லாம் பின்னாடி அப்படியே அப்படியே கூடுமாக எங்க போவார் தெரியுங்களா, அந்த ஒரு பள்ளத்தாக்கு போவார். அப்படிங்க 22 வசனம் மிஸ்டர். பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாத்தீங்களா, தேவன் பாருங்கோ இங்க துதித்து பாடி போய் நிற்கும் போதே தேவன் எவ்வளவு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்தாரனாக்கா, அமோன் புத்திரர் மகா புத்திரர் கூட சேர்ந்து யாருக்கு விருத்தமாக ஒரு போராடினாரா, அங்க சீருப்ப என்னங்க பருவத்துக்கு விருத்தமாக போராடினாரா இல்லைங்களா. இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ நாசம் பண்ணிட்டாரு. அடுத்த தினாச்சு தெரியுங்களா, இவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்தார். என்ன கன்ஃபியூஷன் கொண்டு வந்தாருனாக்கா, இந்த ரெண்டு பேர் இவர் நடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதில் ரெண்டு பேரும் ஒருத்தருத்தனை சாவடிச்சு கடைசியில் எல்லாரும் என்ன ஆயிட்டாரா, ஒரு டெட் பாடி மாதிரி ஆயிட்டாரா. அப்படி எப்படிங்க 23 வசனம் 24 வசனம். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுமினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பி இருந்தாரா, கீழே விழுந்திருக்கிற ஒரு பேதர் என்னங்க என்ன சொல்றாரா, டெட் பாடி இல்லைங்களா. சில வார்த்தை இங்கிலீஷ் யூஸ் பண்ற, தயவு செஞ்சு மன்னிங்க இல்லைங்களா. டெட் பாடி மாதிரி இருந்தாரா, பள்ளத்தாக்கில பார்த்தா என்னங்கோ ஒரு சோல்ஜர் கூட இல்லையே. யோசனை பண்ணுங்க, மூணு பெரிய பெரிய ராஜ்யங்கள் யோசபாத்த விருத்தமாக இஸ்ரேலுக்கு விருத்தமாக யுத்தத்துக்கு வந்தார், ஆனா எவ்வளவு பேர் ஊரிட இருந்தார்த வசனம் சொல்றதுனாக்கா, ஒருத்தரும் என்னங்கோ என்னங்க ஊரிட இல்ல. யோசனை பண்ணுங்க, இப்போ யோசபாத் வந்துட்டு என்னங்கோ அந்த வாஸ்தவர்கள் இந்த பாக்குறாரோ, பார்த்தா ஒருத்தர் என்னங்கோ இல்ல, எவ்ரிபடி டெட். அப்ப போயிட்டு யோசபாத் அப்புறம் யூதர்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கு போறார் பாருங்கோ, எவ்வளவு நாள் கொள்ளை அடிச்சாரனாக்கா, பார்த்தா மூணு நாள் என்ன பண்ணிக்கறிப்பா கொள்ளை அடிச்சிருக்காரு. அது 25 வசனம் 26 வசனத்துல குடிச்சிருக்க, படிக்கிறது வேண்டாம் இல்லைங்களா. அதனால இந்த யுத்தம் வந்துட்டு எந்த இடத்துல ஆயிடுச்சனாக்கா, என்னங்கோ இந்த டெசர்ட் ஆஃப் தக்கோவா, அதுல என்ன இருந்ததுனாக்கா என்னங்கோ ஒரு வாஸ்டவர் இருந்தது. அந்த ஒரு வாஸ்டவருக்கு முன்னாடி ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்குல என்னாச்சு, இந்த ஒரு யுத்தம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்ப தேவன் எந்த ரெஃபரன்ஸ் கொடுப்பார், யோசபாத்தன் பள்ளத்தாக்கன்னு சொல்லும் போதும் இந்த ஒரு இடத்தை பத்தி தான் என்ன பண்ணிருக்கா தேவன் இப்ப பேசிருக்காரு. அந்த ஒரு இடத்துக்கு தான் என்ன சொல்லிருக்காருனாக்கா, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு சகல ஜாதி ஜனங்களே எங்க கூப்பிட்டுங்க, நீங்க யோசபாத்தின் பள்ளத்தாக்கு கூப்பிட்டுங்கோ
நான் அங்கே யூதர்களுக்காக உட்கார்ந்து என்ன பண்ணுவேன் இப்போ வழக்காடுவேன் நான் அவர்களுக்காக உட்கார்ந்து என்ன பண்ணுவேன் இப்போ நியாய தீர்ப்பு பண்ண போகிறேன் சொல்ற ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் டிசிஷன் யூதர்களுக்காக கொடுக்க போகிற இடம் தான் என்னங்க யோசபாத்தின் பள்ளத்தாக் இல்லைங்களா அப்படி என்றால் என்ன படிக்கோ இப்போ யோவேல் 3வது அதிகாரம் 14வது வசனம் ஜோயல் 3rd சாப்டர் 14th வெர்ஸ் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது பாத்தீங்களா நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே எப்படி இருக்கிற ஜனங்கள் எனக்கு ஏராளமாக இருக்காரா இல்லைங்களா எனக்கு பயங்கரமான ஒரு கூட்டம் இல்லைங்களா நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே எனக்கு கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமா பிரதர் சமீபமாக இருக்கோ சமீபம் எஸ் சமீபமா இருக்கோ அப்படின்ற என்னங்க இது கர்த்தருடைய நாள்ல நடக்கிற ஒரு வேளை இல்லைங்களா கர்த்தருடைய நாள்ல என்னங்கோ ஏராளமாக ஜனங்கள் எங்கே உக்கார் வருவா எங்க கூப்பிட்டு வரா தேவன் எங்க கேதர் பண்ணுவாரா யோசபாத்தின் பள்ளத்தாக்கு கேதர் பண்ணுவாரா இல்லைங்களா அதனால பார்க்கும் போதும் என்னங்கோ யோவேல் 3வது அதிகாரம் அப்புறமா என்னங்கோ ஒரு ஜெகேரியா 14வது அதிகாரம் இசைக்கேல் 38வது அதிகாரம் இதெல்லாம் வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு வார் பத்தி பேசுற ஒரு என்னங்க ஒரு சாப்டர்கள் அதனால இதெல்லாம் பேரலல் சாப்டர்கள் சேம் சீக்வென்ஸ் எனக்கு வேற வேற ஆங்கிள் என்ன பண்ணிக்கிற இப்போ பேசியிருக்காரு யோசனை பண்ணுங்க யோவேல் என்ன சொல்ற தேவன் இப்போ சகல ஜாதி ஜனங்களே எங்க கூப்பிடுறாரு இப்போ யோசபாத்தின் பள்ளத்தாக்கு யார் கூப்பிடுறாரு இப்போ தேவனே கூப்பிடுறாரு படிங்க ஜெகரியா 14வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் நடுவிலே பங்கிடப்படும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் பாத்தீங்களா நகரம் கர்த்தருடைய நாள் வருகிறது உங்களுக்கு விரோதமாக சகல ஜாதி ஜனங்களை என்ன பண்ணுவேன் இப்ப கூப்பிடுவேன் அதான் யோவேல் சொல்லிட்டார் எனக்கோ நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஏராளமான ஒரு ஜனங்கள் இல்லைங்க எல்லா ஜாதி ஜனங்கள்ல தேவன் எங்க சேர்த்துக்காரு இப்போ கேதர் பண்ண வர வரனாக்கா யோசபாத்தின் பள்ளத்தாக்குல சகல ஜாதி ஜனங்களே எருசலேம் விதமாக என்ன பண்ண தேவன் இப்போ கேதர் பண்ண வரா இல்லைங்களா யோவேல் புஸ்தகத்துல படிச்சோ இப்போ இதே ஒரு லிங்க் நீங்க யோசபாத் காலத்துல நீங்க லிங்க் பண்ணுங்க யோசபாத்ல அந்த காலத்துல இந்த சத்துருகள்னு வந்து யோசபாத்துக்கு பள்ளத்தாக்கே வரப்பண்ணவர் யார் இப்போ தேவன்தா யோசபாத் ஜெப பண்ணும் போதும் தேவன் என்ன பதில் கொடுத்தாரோ இந்த ஒரு போரோ உங்களுக்கு கிடையாதோ பயப்படாதீர்கள் இந்த போர் உங்களுக்கு கிடையாதோ இந்த போர் யாருதிப்பா தேவன் சொல்றாரு அப்படி அதனாலே இந்த ஜெகரியா 14வது அதிகாரத்துல என்ன கொடுத்திருக்கார் சகல ஜாதி ஜனங்களே இஸ்ரேலுக்கு விருத்தமாக யார் இப்போ போருக்கு சேர்த்து வரா யார் கேதர் பண்ண வரா தேவனை சொல்ற தேவனை கேதர் பண்றது இல்லீங்களா அப்படி என்றால் இந்த ஒரு ஃபைனல் வார் நடத்துறதே யார் இப்போ பிதாவாகியா தேவன் அதனாலே இந்த ஃபைனல் வேர்ல்ட் வார் இல்லீங்களா ஃபைனல் கொலாப்ஸ்ல தேவன்னு அந்த ஒரு எனக்கு நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில உக்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது யார் இப்போ தேவன் தான் இல்லைங்களா அப்ப அதனால தேவன் என்ன சொல்றார் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை பாத்தீங்களா பாதி நகரத்தார் எங்க போயிடுறாரா சிறைக்கு போயிடுறார் இந்த பாதி நகரத்தாரோ அர்ப்புண்ட போவதில்லைன்னு சொல்வார் இதெல்லாம் இந்த பாதி நகரத்தார் இல்லைங்களா ஒரு பயங்கரமான ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் நடக்கிற ஒரு சூழ்நிலையில இஸ்ரேலுக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுனாக்கா பாதி நகரத்தார் எங்க போயிடுறாரா சிறைக்க போயிடுறார் இதெல்லாம் இந்த பாதி நகரத்தார் யாருன்னாக்கா இன்னைக்கு யூதர்ல பார்த்தா ரெண்டு விதமான யூதர்கள் இருக்கிறார் ஒருத்தர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெரி ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இன்னைக்கு கூட மசியாக்காக காத்தி கொண்டிருக்கிற ஒரு யூதர்கள்
இன்னொரு குரூப் இருக்கும் எப்படின்னாக்கா அவருக்கு தேவன் மேல அவளுக்கு நம்பிக்கை கிடையாது இல்லைங்களா இந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே சகல ஜாதி ஜனங்கள் இஸ்ரேல் மேல யுத்தத்துக்கு வரும் போதோ இந்த பாதி நகரத்தார் யார் சிறைக்கு போயிடுறாருனாக்கா யாருக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லையோ யார் மசியாக்காக காத்து கொண்டில்லையோ இந்த பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே எல்லா ஜாதி ஜனங்கள் இஸ்ரேல் விரோதமாக யுத்தத்துக்கு வரும் போதோ அவர் பயந்து எதுக்கப்பா நமக்கு இந்த வம்போ இங்க இருந்தா தானே ப்ராப்ளமோ என்னட்டு அவரே யாருக்கு சென்டர் ஆயிடுறாருனாக்கா அந்த சத்ருகளுக்கு சென்டர் ஆயிடுறார் இல்லைங்களா அப்போ தேவன் என்ன செய்வாருனாக்கா இப்படி அந்த அவிசுவாசமான ஒரு யூதர்கள்னே அந்த யூத நாடுல என்ன பண்ற தேவன் இப்போ வெளியில தேவனே என்ன பண்றார் இப்போ டிவைட் பண்றாரா படிங்கோ எசேக்கியல் சாப்டர் 20:38 எசேக்கியல் 20:38 கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் அவர்களை துரோகிகளே கலகக்காரர்களே உங்களை விட்டு என்ன பண்ணுவேன் இப்போ செப்பரேட் பண்ணுவேன் அப்புறமா பார்த்தார் அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை அப்பொழுது நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் பிரவேசிப்பதில்லை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் இல்லீங்களா ஐசாயா 33:14 ஏசாயா 33:14 சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் மாய்க்காரரை நடுக்கம் பிடிக்கிறது பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்ம தரித்திருப்பவன் யார் நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்ம தாவரிப்பவன் யார் என்றார்கள் பாத்தீங்களா பாவிகள் யார் இந்த பாவிகளா தேவமே நம்பிக்கை இல்லாத ஜியோன்ல இருக்கிற பாவிகள் என்ன யோசிக்கிறனாக்கா இந்த ஒரு அக்னிலிருந்தே இந்த ஒரு எனக்கு பயங்கரமான சூழ்நிலை நம்ம தப்பிக்கிறவர் யார் தேவன் மேல டவுட் பண்ற யூதர்கள் இவருனே தேவன் படுத்தீங்களா விஸ்வாசம் உள்ள யூதர்கள் விஸ்வாசம் இல்லாத யூதர்கள்னு எனக்கு அப்படியே செப்பரேட் பண்ண போகிறார் இல்லைங்களா அதனாலே அந்த டைம்ல தான் என்னங்கோ இந்த பாதி என்னங்கோ யூதத்தார் அறுப்புண்டு போவதில்லைன்னு கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா அந்த யூதத்தாருடைய ஜபத்தை கேட்டுதான் தேவன் என்ன பண்றாரு இப்போ இஸ்ரேலுக்கு ரக்ஷிப்புக்கு வருவார் இல்லைங்களா அதனால எப்படி வருவார் யோவேல் 3:16 ஜோவேல் 3:16 யோவேல் 3:16 கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார் வானமும் பூமியும் அதிரும் ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் பாத்தீங்களா அப்போதான் தேவன் என்ன பண்ணுவாரா சியோன்லிருந்து எருசலேம்ல என்ன பண்ணுவார் இப்போ கர்ஜிக்கிறார் இல்லைங்களா ஏன்னா இது கர்ஜிக்கிறதுனா மீனிங் என்ன இல்லைங்களா எந்த மிருகம் கர்ஜிக்கிறதுன்னு பார்த்தா சிங்கம் இல்லைங்களா இப்போ பைபிள்ல சிங்கம் என்றால் ஏன்னா ஆனா தேவனுடைய வல்லமே வெளிப்படுத்தல பார்த்துருக்கோம் இல்லைங்களா தேவனுக்கு இருக்க நாலு என்னங்க குணலட்சணங்கள் அதுல ஒரு குணலட்சணம் என்ன தெரியுங்களா பவர் அப்போதான் தேவன் தம்முடைய பவர் என்ன பண்ணுவார் இப்போ காப்டர் காட்டுறார் இல்லைங்களா அதனால தேவன் அந்த டைம்ல தம்முடைய பவர் மூலியமாக இஸ்ரேல் என்ன பண்ணுவார் இப்போ கர்ஜிக்கிறார் இல்லைங்களா எப்படி எப்படி யோசபாத் பள்ளத்தாக்குல என்னங்கோ அந்த ஒரு மூணு ராஜ்யங்கள் யுத்தத்துக்கு வரும் போதோ யோசபாத் ஆலயத்துக்கு போய் இல்லைங்களா எல்லா ஜனங்கள் தேவனை நோக்கி எப்படி ஜெப பண்றாரோ அதே சூழ்நிலையில அதே ஒரு டைம்ல அதே மாதிரி என்னங்கோ ஆலயத்திலிருந்து ஜெப போகுமா அப்படிங்கோ யோவல் 2:17-18 ஜோயல் 2:17-18 யோவேல் 2:17-18 கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்புவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதியாருக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக பாத்தீங்களா ஆசாரியர்கள் ஆலயத்துல ஜெபம் பண்ணுவா பாத்தீங்களா அப்ப தேவன் இல்லைங்களா தேவன் எடுத்து ஜெபம் பண்ணும் போதும் யோசபாத் காலத்துல தேவன் எப்படி ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தாரோ அதே போல ரட்சிப்பு என்ன பண்ணுவாரா இப்ப கொடுப்பார் இல்லைங்களா யோசபாத் காலத்துல என்ன பண்ணா தேவனோ
அவருக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணல தேவன் தான் இல்லைங்களா. இவர் யுத்தத்துக்கு போகும்போது எந்த ஒரு ஆயுதம் கூட என்ன பண்ணல, எடுத்து போல, சும்மா இங்கே துதித்து பாடி போனார் பாருங்க. அங்கே போகிறதுக்குள்ளே என்னாச்சு, அப்படியே போகிற என்னாச்சு, கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் இல்லைங்களா. இதான் செஞ்சார் அவர், போனார் அவ்வளோதான் இல்லைங்களா, ஒன்றும் தேவையில்லை. தேவன் என்ன பண்ணாருங்க, யுத்தத்தை ஃபினிஷப் பண்ணிட்டார். இப்படியே இந்த ஒரு ஃபைனல் வாரில் தேவனே என்ன பண்ணுவார் தெரியுங்களா, யுத்தம் ஆடுறார். எப்படி ஆடுறார், யோவேல் மூணாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம்ம கொடுத்துருக்க பாருங்க, ஏழாம் வசனம் அப்புறம் எட்டாம் வசனம். ஆ, யோவேல் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல், இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்தைகளையும் யூதா புத்திரரின் கையிலே விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய சபையரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாருனாக்கா, என்னங்க நீங்க என்ன ஒரு செஞ்சிருக்கீங்களோ அதை உங்க தலைமையில என்ன பண்ணுவேன், இப்போ வர பண்ணுவேன். இவர் என்ன செஞ்சார், யூதர்கள் என்ன பண்ணார், அப்படியே சிறைக்கு வித்தி போட்டார் பாத்தீங்களா. அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இப்போ வித்தி போடுவேன். யார் கையில வித்தி போடுவேன், இந்த செபியார் கிட்ட நீங்க வித்தி போடுவேன்னு சொல்லிட்டார். யார் இந்த செபியார், என்ன பார்த்தா யோபடியோ கம்ப்ளீட் அந்த ஒரு என்னங்கோ அந்த பொருள்கள் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையடிச்சு போனவர் யாருனாக்கா இந்த என்னங்க செபியார்கள் தான் இல்லைங்களா. அப்படி என்றால் இவர் ரொம்ப பயங்கரமான ஒரு என்னங்கோ ஒரு ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு என்னங்க நபர்கள். அந்த வசனம் இருக்கும் யோபு 1:15, ஏசாயா 45:14. அப்படி என்றால் இவர் யாருனாக்கா அந்த என்னங்க அரபு தேசத்தார். அப்படி என்றால் இஸ்ரேலுக்கு விருத்மகே அந்த ஒரு என்னங்கோ யாராவது வருவாரோ அவருக்குள்ளே தேவன் என்ன பண்றார், இப்போ ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் என்ன பண்றார், இப்போ தேவன் கொண்டு வருவார். இப்படி தேவன் எப்பனா பண்ணியிருக்காரனாக்கா பார்த்தா தேவன் நிறைய வாட்டி பண்ணியிருக்கார். தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரீ இருக்கும் போதும் பைபிள்ல என்னங்கோ போர்கள் பத்தி நீங்க படிங்க. எல்லா போர்கள்ல படிச்சா யூதர்கள் எந்த போருக்கோ எந்த ஆயுதம் எடுத்து போல, ஆனா தேவனே என்ன பண்ணிருக்க தெரியுங்களா, பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் உண்டாக்கி அந்த போர்கள்ல யாருக்கு வெற்றி கொடுத்திருக்கார், யூதர்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கார் இல்லைங்களா. நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, அந்த இஸ்ரேல் ஜன்கள் அந்த ஒரு ஐகப் தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு வரும் போதும் அந்த ரெட் சி முன்னாடி நிக்கிறார் இல்லைங்களா. பாரோ நினைச்சிடுறாரு அவ்வளவுதான் இஸ்ரேலு கதை முடிஞ்சிச்சு இல்லைங்களா. ஆனா தேவன் எப்படி ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து பண்ணாருனாக்கா அந்த ஒரு தண்ணியை அப்படியே என்ன பண்ணாரா, டிவைட் பண்ணார் இல்லைங்களா. அது வந்துட்டு பயங்கரமான என்னங்கோ ஒரு நம்ப முடியாத ஒரு என்னங்க ஒரு அதர்சியமான ஒரு காரியம். ஆனா தேவன் என்ன படிக்கிறப்போ அப்ப செஞ்சிருக்காரு, எல்லாம் என்ன ஆயிட்டார், அப்படியே ஒரு ஸ்டன் ஆயிட்டார் இல்லைங்களா. அதுக்கப்புறமா நிறைய ஒரு யுத்தங்கள் பார்த்துருக்குறீங்களா, செனக்கெரிப் இல்லைங்களா, எசிக்கியாவுடைய ராஜத்தின் காலத்துல யுத்தத்துக்கு வருவார் இல்லைங்களா. எசிக்கியா ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணும் போது ஒரே நைட்ல ஒரு தூதன் வந்து 180,000 பேர் என்ன பண்ணிருக்காரு, சாவரிச்சு போட்டிருக்காரு இல்லைங்களா. கிடியோன் காலத்துல கிடியோன் 300 பேர் 1,24,000 மேல என்ன பண்ணிருக்காரா, போயிட்டு யுத்தத்துக்கு போயிருக்காரு இல்லைங்களா. என்ன எடுத்து போனாரா, ஒரு கத்தி கூட இல்லை, ஒன்றும் இல்லை இல்லைங்களா, ஒரு தீவிட்டி இல்ல, ஒரு மண் பாண்டம், ஒரு எக்களத்தை என்ன பண்ணிருக்காரோ எடுத்து போயிருக்கா பாத்தீங்களா. அந்த மனை மேல என்னங்க அப்படியே அந்த எக்களத்தை ஊதி கீழே வந்துற பாருங்க, கீழே வர்றதுக்குள்ள என்னாச்சு, அப்படியே ஃபைட்டே முடிஞ்சிச்சு. தேவன் ஏற்கனவே யுத்தத்தை ஆடி விக்டரி யார் கொடுத்தாரா, யூதர்களுக்கு கொடுத்தாரா. கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழைக்கப்பட்ட சோரசோர்களே, யோசபாத்தோட காலத்துல கூட இப்படிதான் ஆயிடுச்சு. இப்படியே தேவன் செய்ய போகிறார், யார் யார் எல்லாம் யுத்தத்துக்கு வருவாரோ அவருக்குள்ள தேவன் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பா செய்வாரது இல்லைங்களா. ஏனென்றால் இன்னைக்கு மனுஷன் யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி எதுக்குன்னா, அதிகமாக என்ன யூஸ் பண்றதுக்கா, இன்னைக்கு யூஸ் பண்றதெல்லாம் சேட்டலைட்டோட டெக்னாலஜி. யோசனை பண்ணுங்க, இன்னைக்கு மனுஷன் எல்லா இடத்துல இருக்க மனுஷர்களே எல்லாம் கனெக்ட் ஆயிருக்காரு, எந்த மூலியமா கனெக்ட் ஆயிருக்காருனாக்கா இந்த இன்டர்நெட்டோ இந்த சேட்டலைட்டோ இந்த டெக்னாலஜி மூலியமாக தான் இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்காரு. ஃபியூச்சர்ல வரப்போகிற ஒரு யுத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுனாக்கா என்னங்கோ எல்லா அன்மேண்ட் வார் அப்படின்னா ரோபோட் மூலியமாக அந்த ட்ரோன்ஸ்கள் மூலியமாக யுத்தம் ஆடுறதுக்கு என்னங்கோ நிறைய 100% பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் ஃபியூச்சர்ல இல்லைங்களா. எப்படி என்றால் ஒரு ட்ரோன் வச்சுட்டு என்ன பண்ணலாம், அப்படியே யுத்த பூமியில என்ன பண்ணலாம், அப்படியே பாம்பு எல்லாம் அடிச்சுக்கலாம். எதுக்காக மனுஷன் போனோம், மனுஷன் போனா என்ன அதுல மனுஷனுடைய உயிருக்கு என்னங்க ஆபத்து இருக்குமே. ஆனா அதுக்கு பதிலாக ஒரு மனுஷனே இல்லாமல்
ஒரு பிளேன் ரன் பண்ண எப்படி இருக்கோ அந்த பிளேன்ல வீட்ல உட்காந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிருந்தா எப்படி இருக்கோ இல்லீங்களா இப்படிதான் செய்ய போகிறார் ஃபியூச்சர்ல இதுதான் என்னங்கோ டெக்னாலஜி இல்லீங்களா ரோபோட்ஸ்கள் மூலமாக இல்லீங்களா சூசைட் பாம்புகளை என்ன பண்ணலாம் அனுப்பலாம் இல்லீங்களா இதெல்லாம் பண்ண போகிறார் இந்த ஒரு டைம்ல அந்த யுத்தத்தை வந்துட்டு இஸ்ரேலுக்கு விருத்தமாக வரப்போகிற ஒரு யுத்தத்தை வந்துட்டு அப்படியே அதுக்கு அது ரிவர்ஸாக பண்ணோம்னாக்கா எதுவுமே இல்லை இந்த சேட்டலைட் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணால் போதும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த சேட்டலைட் எல்லாம் அப்படியே என்னங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா போது பாருங்க இல்லைங்களா யுத்தமே என்ன ஆகிடும் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ ஏற்கனவே வானத்தில் யார் இருக்கார் இப்போ நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரிகளே 1874 வானத்துல என்ன பண்ணிக்கறிப்போ அங்க இல்ல ரூலிங் பண்ணினே இருக்காரு இல்லீங்களா பழைய வானமோ பழைய பூமி என்ன பண்ணிக்கறிப்போ அவரோ நாசனம் பண்ணி புதுதான வானம் புதுதான ஒரு பூமி என்ன பண்ணிக்கறிப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ செஞ்சுன்னு இருக்காரு இல்லீங்களா இது இந்த காரியத்தை அவர் கையில் செய்ய முடியாதா ராம்ச செய்யலாம் சரி புதர் இது எப்பெல்லாம் செஞ்சிருக்காரா ஆனா பார்த்தா ஆமா செஞ்சிருக்காரு எப்படினாக்கா இராக்ல சதாம் ஹுசேன் இருந்தார் அவர் நியூக்ளியர் ரியாக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு விருத்தமாக நியூக்ளியர் பாம்ப நாங்கள் தயாரிக்க போகிறோம் இது வச்சுட்டு இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண போகிறோம்னுட்டு நியூஸ் பேப்பர்ல அடிச்சிட்டார் இந்த நியூஸ் இஸ்ரேல் காரர்களுக்கு வந்து தெரிஞ்சிட்ட உடனே இஸ்ரேல்காரர் என்ன பண்ணாருனாக்கா இம்மிடியட்டாகே அந்த F-16 ஏர்க்ராஃப்ட் ஜெட் ஃபைட்டரை எடுத்துட்டு இராக்குள்ள பூந்து இராக்ல இருக்கிற பக்தாக்ல இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர்ன அடிக்கடிக்க போனார் எப்படி போயிருக்கிறனாக்கா 100 feet ஹைட்ல இந்த ஒரு F-16 ஏர்க்ராஃப்ட் எல்லாம் அந்த பக்தாதுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறார் கொண்டு போயிருக்கார் ஆனா சாயந்தரம் 5:30 என்ன பண்ணிருக்காரு போயிருக்கார் ஆனா தேவனுடைய கிருபை பாருங்க அந்த டைம்ல அந்த நாள்ல இராக்ல எல்லா சேட்டலைட்டும் எல்லா ரேடார் கம்ப்ளீட்லி ஷட் டவுன் பண்ணியிருக்காரு இது யாருக்கும் தெரியாது யூதருக்கும் தெரியாதோ அந்த இராக்ல இருக்கிற நபர்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது அவர் ஏன் இப்படி பண்ணாட்ட அவருக்கு கூட ஷாக்கு என்ன பண்ணியிருக்காருனாக்கா இஸ்ரேல் என்ட்ரி ஆகிட்ட உடனே அவருடைய எல்லா ரேடார் கிட்ட எல்லாம் ஆன் பண்ணியிருக்காரோ பார்த்தா இராக்ல எந்த கேஜெட் என்ன ஆகல ஒர்க்கே ஆகல இம்மிடியட்டாக 5 minutesல போயிட்டு அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மேலே டைரெக்டாக பாம்பு போட்டு டிஸ்ட்ராய் பண்ணி 15 minutesல அந்த மிஷன் கம்ப்ளீட்டாக க்ளோஸே பண்ணிட்டார் இந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அந்த பாம்புடைய சத்தத்தை கேட்டு இராக்ல இருக்கிற எல்லா நபர்களும் வந்து பார்த்தா யூதர் என்ன பண்ணியிருக்காரா பாம்பு போட்டு போயிட்டாரா அப்போ வந்து என்கொயரி பண்ணா இது எப்படி பாயிச்சு கொஞ்சம் நல்லா செக் பண்ணா என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா இராக்கோடைய நபர்கள் அந்த நாள் மொத்தம் இந்த கம்ப்ளீட் டிவைஸும் ஷட் டவுன் பண்ணியிருக்காரு எவ்வளோ நிமிஷத்துக்கு ஷட் டவுன் பண்ணியிருக்காருனாக்கா 15 minutes நமாஸ் பண்ணுறதுக்காக ஷட் டவுன் பண்ணியிருக்காரு இது பார்த்து சத்தாம் ஹுசேனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னாப்பா யார் பண்ணார் இதோ என்னட்டு பார்த்தா ஒருத்தர்கிட்ட யாருக்கும் தெரியல ஏன்றால் இந்த மாதிரி எப்பவுமே நடக்கல ஆனால் அந்த நாள் மொத்தமும் நடந்திருக்கோம் இது யூதர் கூட என்ன பண்ணல எதுவுமே சீக்ரெட் எல்லாம் ஏஜென்ட் எல்லாம் அனுப்பி எதுவுமே பண்ணல இது டோட்டலி என்னங்கோ இட் இஸ் எ ஷாக் இது யாருடைய கை தெரியுங்களா தேவனுடைய கை தேவன் பாருங்க அவருக்குள்ள என்ன மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்திருக்காருனாக்கா 15 minutesக்கே அவரே என்ன பண்ணியிருக்கா தெரியுங்களா நமாஸ்க்காக இது எல்லாம் ஷட் டவுன் பண்ணி நமாஸ் பண்ணி திரும்பி வந்திருக்கார் திரும்பி வர்றதுக்குள்ள என்னங்க டோட்டல் கொலாப்ஸ் இல்லைங்களா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இப்போ கூட தேவன் செய்யறதுக்கு என்னங்கோ வாய்ப்பு இருக்கோ இல்லைங்களா செய்ய முடியாதா செஞ்சு காட்டிருக்காரு பாருங்கோ அப்படியே 3வது உலக போர்ல தேவன் ஜியோன்ல கர்ஜிக்கும் போதோ தேவன் தம்முடைய வல்லமை காட்டுற போறாங்கோ அந்த வல்லமை காட்டும் போதோ அது எப்படி இருக்குதுனாக்கா எல்லா கண்கள் என்ன கண்கள் மனக்கண்கள் புரிய மாதிரி இருக்கோ எப்படி புரிய மாதிரி இருக்குதுனாக்கா கண்டிப்பா இது தேவனுடைய கை இது மனுஷனுடைய கையே கிடையாது தேவனுடைய கையன்ட்டு புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தேவனும் பயங்கரமான ஒரு கருத்தை என்ன பண்ண போகிறார் படிங்க யோவேல் 3:15 யோவேல் 3:15 சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும் சந்திரங்கள் ஒளி மழுங்கி போகும் நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கி போகும் பாத்தீங்களா சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்ன மீனிங்கோ
வானத்தில் இருக்கிறவங்க என்னங்கோ ஒரு பவர் இல்லைங்களா, அதுலேயே என்னப்பட்ட தேவன் அப்படியே அப்படியே சென் பண்ற பாருங்க. அப்போ ஜனங்களுக்கு தெரியும், ஓ வானத்துல ஒருத்தர் இருக்கார், ஏதோ நடந்து இருக்கோ வானத்துலன்ட்டு ரியலைஸ் பண்ண மாதிரி பண்ணுவார் பாத்தீங்களா. அப்போ ஃபாரோடைய காலத்துல 10 வாதைகள் வந்துச்சு பாத்தீங்களா. அந்த 10 வாதை வரும் போதும் அந்த ஒரு எகிப்து தேசத்துல இருக்கிற ஒரு மந்திரவாதிகள் என்ன சொன்னாரோ, ஃபாரோன் கேட்டதுல போயிட்டு பாரோ ராஜா விட்டுடு வேண்டாம், இது யாருடைய கை, தேவனுடைய கைன்னு சொன்னாரோ இல்லைங்க. அப்ப தேவனை பார்த்தாரா ஃபாரோ? அப்போ அந்த ஃபாரோடைய என்னங்கோ அந்த ஜோதிஷக்காரர்கள் மந்திரவாதிகள் தேவனை பார்த்தாரா? இல்லையே, புரிந்து கொண்டார். அங்க நடந்து நிற்கிற நிறைய காரியங்களை பார்த்து கிளியராக புரிஞ்சு கொண்டார், இது யாருடைய கை, தேவனுடைய கை. அப்படியே 3வது உலக போர்ல யூதர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கும் போதோ எல்லா மக்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும், இது மனுஷனுடைய விலை கிடையாது. யாரோ அது பயங்கரமான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கோ அவரு தான் செஞ்சு நிற்கான்ட்டு. இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதானக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கோ. பழைய ஏற்பாட்டில் நீங்க தயவு செஞ்சு போய் படிங்க இல்லைங்களா. படிக்கும் போதோ சிரிய தேசத்தார் வந்துட்டு யூதர் மேல யுத்தத்துக்கு வருவார் இல்லைங்களா. அப்போ எலிஷா தான் என்னங்கோ அந்த பிரவாதி இல்லைங்க, சாரி தீர்க்கதரிசி இல்லைங்களா. எலிஷா தீர்க்கதரிசி போயிட்டு என்னங்கோ அப்போ அந்த காலத்துல இருப்பார் அந்த ராஜா என்னங்கோ இஸ்ரேலுடைய ராஜா பார்த்துட்டு சோர்ந்து போயிட்டுறாரு, ஐயோ இவரெல்லாம் வந்துட்டாரே நமக்கு அட்டாக் பண்றதுக்கே, அவ்வளவுதான் நம்முடைய வேலை, நமக்கு அப்படியே நாஸ்தமாயிடும் சொல்லும் போதும் என்ன சொல்றாரோ எலிஷா, கவலைப்படாதீங்கோ பயப்படாதீங்கோ, அவர் கூட இருக்கிறவருக்கு பாக்கிலோ நம்ம கூட இருக்கிறவ எவ்வளவு பேர் தான் அதிகமாக இருக்கான்னு சொல்லும் போதும் என்னங்கோ எலிஷா ஜெப பண்றப்பனுங்கோ, ஜெப பண்ணிட்டு உடனே அவரை மன கண்கள் திறக்கிறார். வானத்துல பார்த்தா யார் இருந்தாரோ, பயங்கரமான கர்த்தருடைய சேனை இருந்ததோ, கண்ணுக்கு தெரியாமல் சேனை ஏற்கனவே இருந்ததோ, இப்படியே ஏற்கனவே வானத்துல கர்த்தர் இல்லைங்களா என்னங்க சேனைகளின் கர்த்தர், யார் சேனைகள், ஏற்கனவே ஒரு சேனை என்ன பண்ணிக்கிறாரோ வச்சு உக்காந்துருக்கார் ரெடியாக, யாருக்காக, இஸ்ரேலுக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு, இஸ்ரேலுக்காக நிக்கிறதுக்கு ஒரு சேனையே ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிக்கிறா வச்சிருக்கார் இல்லைங்களா. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிற தெரியுங்களா, எலிஷா என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணிட்ட உடனே என்ன ஆகிடும் தெரியுங்களா, அந்த சிறிய தேசத்தருடைய மனக்கண்கள் அப்படியே என்னங்கோ அப்படியே க்ளோஸ் ஆகிடும், வாசல் தெருக்கிறார், எல்லாரும் உள்ளே வந்துடுறாரோ. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வாசல் க்ளோஸ் பண்ற பாருங்க, எல்லாருடைய கண்கள் ஓப்பன் ஆனா எல்லாரும் ஷாக் ஆயிடுறாரு, என்னப்பா இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டோமேனுட்டு. அப்போ ராஜா கேட்கிறாரு, இது நல்லா சாப்பிடலாமான்னு. எலிஷா என்ன சொல்றார், வேண்டாம் இல்லைங்களா, அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுங்க நீங்க, சாப்பாடு கொடுங்கன்னு இல்லைங்களா. சாப்பாடு கொடுத்து நல்லா கொடுக்கறதுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்பி சிரியா தேசத்தார் இஸ்ரேலுமே யுத்தத்துக்கே வரவே இல்லை. இப்படிதான் தேவன் 3rd World War ரிசல்ட் கொண்டு போகிறார் இல்லைங்க. எல்லா யுத்தத்துல ஒரு நாடுக்கு விக்டரி எனக்கா இன்னொரு நாட்டுக்கு என்னங்கோ தோல்வி இல்லைங்களா. அப்போ இவர்கள் தான் இவர் நான் சிறைக்கு கொண்டு போறார், ஆனா 3rd World War அப்படி கிடையாது, யாரும் சிறைக்கு போறதில்லை, இஸ்ரேலுக்கு தான் விக்டரி. ஆனா மற்ற ஜனங்களுக்கு என்ன வரும், தேவனுடைய கோவம் வருமா, தேவன் அப்பதான் தம்முடைய அன்பு காட்ட போகிறார் இல்லைங்களா. அவருக்கு என்ன கொடுக்க போகிறார், சாப்பாடு அப்படின்ற சத்தியத்தை கொடுக்க போகிறார் இல்ல. உண்மையான தேவன் பத்தி என்னங்கோ ரியலைஸ் பண்றதுக்கு தேவன் அப்பதான் அவருடைய மனக்கண்கள் திறக்க போகிறார் இல்லைங்களா. அப்படிங்கோ யோவேல் 3:16-17 முதல், யோவேல் 3:16 முதல், கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். பாத்தீங்களா, அப்பதான் தேவன் இஸ்ரேல் புத்திரருக்கு எப்படி இருப்பாரா, அடைக்கலமான ஒரு கோட்டை இல்லைங்களா. தேவன் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு. என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே வாசமா இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. பாத்தீங்களா, அப்பொழுதுதான் எருசலேம் எப்படி இருக்குமா, பரிசுத்தமாக இருக்கோ, அந்நியர்களை கடந்து போவதில்லை இல்லைங்களா. இப்ப இப்படிதான் என்னங்க தேவன் யூதத்தாருக்கு வந்துட்டு இஸ்ரேல் ஜனத்தர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க போகிறார். சரி, இதுல எந்த டைம்ல ஆகும் பார்த்தா, யோவேல் 3:13 கொடுத்துருக்காரு வாசிங்கோ. யோவேல் 3:13 பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பி இருக்கிறது,
ஆலையின் துட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. பாத்தீங்களா, அறிவாளை நீட்டுங்கள் அவடியோ, பாதகம் எப்படி இருக்குமா இல்லைங்களா இல்லைங்களா, தேர் சின் இஸ் வெரி மச் இன்இக்விட்டி இஸ் மோர் சொல்றாரு இல்லைங்களா. அறுவாளை நீட்டி என்னக்கா மீனிங் என்ன தெரியுங்களா, ஹார்வெஸ்ட். இப்போ நாங்கள் இருக்கிற டைம் என்ன தெரியுங்களா, ஹார்வெஸ்ட் இல்லைங்களா. அறுவாடி நீட்டி அறுவடை வேலை என்ன பண்ணுங்க நீங்க செய்யுங்கள் இல்லைங்களா. அதனால நீங்கள் உலகத்தில் பார்த்தா என்ன இருக்கோ, ஒரு இடத்துல அறுவடை நெஞ்சுன்னே இருக்கோ இல்லைங்களா. ஓ ஹார்வெஸ்டோ கண்டினியூ ஆயினே இருக்கோ காஸ்பிளேஜோட எண்டிலே. அதுக்கு பேரலமாக என்னங்கோ தேவன் தம்முடையோ கோபத்தின் தொட்டிலே என்ன பண்ணிருக்கார், அப்படியே திராட்சை பழங்களே என்னங்க அப்படியே ஸ்டாம்ப் பண்ணிருக்கார் இல்லைங்களா. இந்த ரெண்டு வேலை பேரல நடந்துருக்கோ இல்லைங்களா. அதனால திஸ் இஸ் த டைம் ஆஃப் த ஹார்வெஸ்ட் இல்லைங்களா. அப்படிங்கோ 18 18 வர்ஸ் படிங்க பிரதர். யோவேல் 3 18 வசனம், அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும். அக்காலத்திலே பர்வத்தங்கள் திராட்சை ரசத்தை என்ன பண்ணுமா பொழியும் பொழியும் இல்லைங்களா. பர்வத்தங்கள் என்னன்னா பைபிள்ல மீனிங்கோ ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திலிருந்த திராட்சை ரசம் என்னவாமா வருமா. என்ன திராட்சை ரசம்னாக்கா என்னங்க டாக்டரின், தேவனுடைய உபதேசங்கள், தேவனுடைய போதனைகள், ஆசீர்வாதங்கள் இல்லைங்களா. தேவனுடைய ராஜ்யத்தில் வரும். அப்புறமா மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு, ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலே புறப்பட்டு வந்து சித்தின் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். பாத்தீங்களா, சித்தின் பள்ளத்தாக்கை நீர்ச்சலாக்கும் இல்லைங்களா. என்ன இதோ ஆலயத்தில் ஓட்டுற ஒரு ஆலயத்தில் வருகிற ஒரு ஆர் என்ன இதோ என்ன பார்த்தா இதே மாதிரி வசனம் நாங்கள் ஏற்கனவே எங்கே படிச்சிருக்கிறோம். ஒரு ஆலயத்திலே ஒரு தண்ணி வந்தது, ஒரு ஆர் ஒரு நதி வந்தது இல்லைங்களா. அதை வந்துட்டு ஒரு டெட் சீக்கே என்னங்கோ டச் ஆகும் போதும், அண்ட் டெட் சீடைய தண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படியே ஸ்வீட் ஆயிடுச்சுன்னுட்டு எசிக்கியேல் 47 சாப்டர்ல படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அதே வசனம் பாருங்க கொடுத்துருக்கார் என்னங்கோ தேவனுடைய ஆலயத்திலே என்ன வருமா தண்ணி இல்லைங்களா. அதுதான் சத்தியம் இல்லைங்களா. என்னங்கோ கம்ப்ளீட்டாக இருக்கிற குளோரிஃபைட் சர்ச் மூலியமாக என்ன வரும் சத்தியம் வருமா. அந்த சத்தியம் வரும்போதோ அது எப்படி வருமானாக்கா என்னங்கோ எந்த ஒரு இடம் என்ன கொடுத்துருக்காரோ சித்தின் ஒரு என்னங்கோ என்ன கொடுத்துருக்கா சித்தியம் சித்தியம் பள்ளத்தாக்கோ இல்லைங்களா. நீங்கள் போயிட்டு நீங்கள் இஸ்ரேலோடைய மேப்பில் நீங்கள் செக் பண்ணுங்கோ இந்த சித்தியம் பள்ளத்தாக்கு இங்கே இருக்குதுனாக்கா டெட் சி கிட்ட தான் இருக்கும் இல்லையா. டெட் சியில் இருக்கிற இடம் தான் சித்தியம் பள்ளத்தாக்கு. அப்படின்னா சேம் எசிக்கியேல் 47 சாப்டர்ல யோர்தான் நதி கிளாஸ்ல நீங்க படிச்சிருக்குமே சேம் அதே கான்செப்ட் இங்க சொல்ல போகிறார் இல்லைங்களா. உலக மக்களுக்கு தேவன் என்ன கொடுக்க போகிறாரா உயிர் இல்லைங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் கண்டினியூ யோவேல் 3 அதிகாரம் கண்டினியூ பண்ணுங்க. 19 வசனம், யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் எகிப்து பாலாய் போகும், ஏதோ பாலான வனந்தரமாகும். எஸ், எகிப்து பாழாகி போகும் இல்லைங்களா. எகிப்தனை என்னங்கோ எது கூப்பிட்டு பேசுறா உலகம், உலகம் பாழாகி போகும். இந்த ரெண்டாவது உலகம் பாழாகி போகும். அடுத்தர் வரப்போகிறது எந்த உலகம், மூன்றாவது உலகம் இல்லைங்களா. அதுல என்ன வாசமா இருக்கோ நீத்திய வாசமா இருக்கோ. ஏதோ என்ன ஆகும் என்ன சொல்லிட்டாரா என்ன ஆகுமா வனாந்தரமா பாழான வனாந்தரம் இல்லைங்களா. ஏதோ என்னங்கோ கிறிஸ்டியன்டம் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் இல்லைங்களா. என்னங்கோ தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதங்களை பூலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு வித்து போட்டா என்னங்கோ கிறிஸ்தவ ராஜ்யங்கள் அதெல்லாம் என்னடோ பாழாக போகும். வறண்ட ஒரு என்னங்கோ என்னங்க ஒரு இதாக போகும் இல்லை அப்படின்றால் என்னங்கோ. ஆனா இஸ்ரேலுடைய நாட்டு எப்படி இருக்குமா அப்படிங்க அப்படியே. ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். பாத்தீங்களா, ஆனா இஸ்ரேல் இஸ் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் ஃபார் எவர் அண்ட் எவர் இல்லைங்களா. 21 வசனம் புதர் 21 வசனம், நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்த பழியை தண்டியாமல் விடேன், கர்த்தர் சியோனிலே வாசமா இருக்கிறார்.
கர்த்தர் இங்க வாசமா இருக்குறா அதா ஃபியூச்சர் வேர்ல்ட் கேபிட்டல் இல்லீங்களா அதனால கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே இந்த யோவேல் என்ன பண்ணிருக்கிற மூன்றாவது அதிகாரத்துல இல்லீங்களா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இல்லீங்களா இன்னைக்கு தேவன் வந்துட்டு எப்படி எல்லா ஃபோர்ஸஸ்ன கேதர் பண்ணிருக்கிறார் எதுக்காக யுத்தத்துக்காக ஏனென்றால் தேவன் யோசபாத்தின் பள்ளத்தாக்குல உக்காந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டோ கொடுக்க போகிறார் இல்லைங்களா அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல யாருக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு ரட்சிப்பு வருதுனாக்கா அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு என்னங்கோ ரட்சிப்பு வரும் இல்லைங்களா இதெல்லாம் எதிர்பார்க்க கொண்டிருக்கிற தேவனுடைய மக்கள் நாங்கள் எப்படி இருக்கோம்னாக்கா நம்முடைய டைம் என்ன இருக்கோ சமீபமா இருக்கோ யோசனை பண்ணுங்க இல்லைங்களா நம்மளுடைய டைம் சமீபமா இருக்கிறதுனாலே நாங்கள் எப்படிப்பட்டவரோ என்னங்கோ ஒரு நபர்களாக இருக்கணும் யோசனை பண்ணுங்க இல்லைங்களா டைம் ரொம்ப கம்மி இருக்கிறதுனாலே நாங்கள் என்ன பண்ணோம் நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப என்னங்கோ ஃபாஸ்டாக என்னங்கோ ரொம்ப சீக்கிரமாக என்னங்கோ நாங்கள் நிறைவேற்றுக்கிறதுக்கே ரொம்ப முயற்சிகள் செய்யணும் இல்லைங்களா அதனால டைம் இஸ் வெரி ஷார்ட் இல்லைங்களா அதனால கிறிஸ்துவன் சாயல்ல வளர்றதுக்கே தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற டைம் என்ன தெரியுங்களா ரொம்ப கம்மி அதனாலே பாருங்கோ இவ்வளோ நாட்கள் இல்லாத ஒரு ஆவிக்குரியான ஒரு சாப்பாடு தேவன் அதிகமாக நமக்கு என்ன பண்ணிருக்கிருப்போம் கொடுத்துனே இருக்கார் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருந்ததுனாக்கா எனக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ இருந்தது மீட்டிங் இன்னைக்கு எப்படி இருக்கும் மீட்டிங்கோ எவ்ரிடே மீட்டிங்கு இல்லைங்களா அதனாலே பல விதமான ஒரு டெக்னாலஜி மூலியமாக தேவன் ஏன் நமக்கு இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சாப்பாடு கொண்டுனே வந்திருக்காருனாக்கா கேத்துறீங்களா அடுத்தது வரப்போகிற நாட்களில் என்னங்கோ பயங்கரமான பஞ்சம் வர்றதுக்கு என்னங்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு எங்கே போனார் கானான் தேசத்துக்கு போனார் இல்லைங்களா கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நைட்டில் என்ன சொன்னாரோ நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் நல்லா சாப்பிட்டுங்கோ என்ன சாப்பிட்டுங்கன்னு சொன்னாரோ என்னங்கோ என்ன சாப்பிட்டாரா அன்னைக்கு பலமான என்னங்கோ ஆரத்தை மாம்சத்தை என்ன பண்ணாரோரோ சாப்பிட்டாரோ நைட்டு முழுசு என்ன பண்ணாரோ சாப்பாடை நீங்கள் என்னங்கோ சாப்பிட்டுங்க நல்லா சாப்பிட்டுங்கன்னு சொன்னாரு இல்லைங்களா எப்படி சாப்பிடணும் அது கூட என்னங்கோ கா என்ன சொல்றாரா கசுப்பான ஒரு கீரைகள் இல்லைங்களா ஏன் கசுப்பான கீரைகள் கொடுத்தனாக்கா கசுப்பான கீரை சாப்பிடும் போது அந்த மாம்சத்தை இன்னும் அதிகமாக புசுத்துக்கு நமக்கு என்ன வரும் வரும் ஆர்வம் வரும் அதனாலே கொடுத்தாரு நீங்க என்ன பண்ணாங்க நைட்டில் உக்கா நீங்க நல்லா நீங்க சாப்பிட்டோம் ஏன்றால் இதுக்கப்புறமா கண்டினியூஸ் ஜெர்னி இருக்கும் சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்குது இல்லையே அதனால நீங்க ரொம்ப ஃபாஸ்டாக நீங்க என்ன பண்ணுங்க நீங்க நீங்க சாப்பிட்டுக்குன்னு சொன்னாரு இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற அட்வைஸ் இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ ஒரு பயங்கரமான பலமான ஆரத்தை நமக்கு கொண்டு வந்து தேவனுக்கு கொடுத்துருக்காருனாக்கா என்ன செய்யும் தெரியுங்களா என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்ச நாட்களில் ஃப்யூச்சரில் வரப்போகிற நாட்களில் நமக்கு சாப்பாடே கிடைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வர்றதுக்கு என்னங்க நிறைய வாய்ப்புகளோ இருக்கும் அப்போ தேவனுடைய மக்கள் இப்போ என்ன செய்யணும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எப்படி கொண்டு இருக்கணும் என்னங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா நம்முடைய நம்பிக்கையில நம்முடைய விசுவாசத்துல நம்முடைய அன்பில் எப்படி இருக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதரர்களே தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக கொடுத்த ஒரு ஒரு வாய்ப்புக்காக எல்லா சோதர சோதரிகளுக்கு ரொம்ப நன்றி உள்ள நினைக்கிறேன் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் தேங்க்யூ கிறிஸ்து சூக்கள் அன்பாய் அழைக்க